கூட்டு பயலுக்கு அத்தனை பேருக்கு மோடினே பேர் இருக்கு. ஆண்டாளுக்கு அடிக்க விட்டது இல்ல, இன்னைக்கு வர வேண்டியதானே, இன்னைக்கு வர மாட்டேங்க. நீ எல்லாம் எதை குடிச்சிட்டு இருக்கிறப்ப எதை குடிச்சிட்டு இருக்கிற கேட்டா டாம் பிராம்னு சொல்லி பெருமையா பேசிக்கிறேன். இன்னைக்கு எங்க போனீங்க? இன்னைக்கு வங்கியில பணத்தை வாங்கிட்டு போன நீரவ் மோடி என்ன ஜாதிடா? ஐசிஐசியோட அந்த கோச்சார் என்ன ஜாதி? இங்க இருக்க அத்தனை பேர் அத்தனை வங்கிகளையும் கிட்டத்தட்ட கோடி லட்சம் கோடிகளில வாங்கிட்டு போனவங்க என்ன ஜாதி? எல்லாம் உயர் சாதி பாப்பாட கும்பல் தானே. அப்ப தெரிஞ்சு தீபக் மிஸ்ரா போட்டிருக்கிறது பூணுன்னு சொல்லிட்டு நீதி மன்றம் ஒட்டுமொத்த பூணுல இயங்குது என்பதை இது கூட வேற என்ன இந்திய அரசை பொறுக்கி அரசு பத்தி பேசணும் போட்ட ரோட்ல வந்து மறியல் பண்றேன் மூணு வேளை சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறேன் சோடா பாட்டில் எடுத்து அடிப்பண்ண சொன்ன வர வேண்டியதானே தென்னகத்தை பல்வேறு சக்திகள் ஆக்கிரமித்திருக்கலாம். அப்பொழுதெல்லாம் இந்த நதி தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஆனால் ஒரு குடியரசை நாங்கள் அமைத்திருக்கின்றோம், மக்களாட்சி முறையை அமைத்திருக்கின்றோம், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பீற்றிக் கொள்ளக்கூடிய இந்தியா வந்த பிறகு நமக்கு காவிரி உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் இந்தியாவில் நாம் அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை விட அதிகமான தண்ணீரை கொடு என்று போராடவில்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கொடு என்று போராடுகிறோம் என்றால் இந்த நாடு ஜனநாயக நாடா என்கின்ற கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். ஒரு நாடு ஜனநாயக நாடாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், மக்களாட்சி முறையில் இயங்குகிறது என்று சொல்வீர்கள் என்றால், அங்கு அனைத்து உரிமைகளும் மதிக்கப்படுகிறது என்று சொல்வீர்கள் என்றால், எமது மக்களுடைய தண்ணீரை மறுக்கக்கூடிய இந்த அரசை நான் என்னவென்று சொல்வது? ஒரு யோக்கியமான அரசு, ஒரு நேர்மையான அரசு, ஒரு ஜனநாயக அரசு இந்த மக்களுக்கு தண்ணீரை தர வேண்டும் என்பதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதற்காக நீதிமன்றத்தினுடைய ஒவ்வொரு வாயிலும் அலைக்கழித்து 28 ஆண்டுகள் கழித்து நம்முடைய நதிநீர் உரிமையில கிட்டத்தட்ட கால்வாசி அளவிற்கு தண்ணீரைத்தான் நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பை எழுதி அதற்கு ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கிறோம் என்று சொல்லி அமைக்கக்கூடிய அந்த வேலையை தட்டி கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசு எப்படி யோக்கியமான அரசாக இருக்க முடியும்? எப்படி அது தமிழனுக்கான அரசாக இருக்க முடியும்? நம்ம எல்லாம் அடிமை என்று நினைக்கிறார்களா? அன்பான தோழர்களே, எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் மிக விரிவாக காவிரியிலே நமது உரிமை எப்படி மறுக்கப்படுது என்று சொன்னார்கள், மிக விரிவாக சொன்னார்கள். இருக்கக்கூடிய இந்த மிக குறைந்த நேரத்தில் 100 ஆண்டு கால வரலாற்றை பேசினார்கள். நான் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். 1892 சென்னை மாகாணத்தினுடைய பாசன பரப்பு பாதிக்கப்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சென்னை மாகாணத்திற்குள் பாயக்கூடிய அந்த நதியில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் சென்னை மாகாணத்தின் ஒப்புதல் வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் சொன்னது வெள்ளையன் காலத்தில். பிறகு 1924 கிருஷ்ணராஜ சாகர் அணையை கட்டுகின்ற தருணத்தில் ஒப்பந்தம் போடுகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகின்ற தண்ணீர் கர்நாடகத்திற்கு தேவைப்படுகின்ற தண்ணீர் என்று பிரிக்கிறார்கள். அன்று கர்நாடகத்திற்கு ஒதுக்கப்பட்ட அளவு என்பது வெறும் 177 டிஎம்சி. 1924 பிறகு அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். 70 வரை நமக்கு வந்த தண்ணீர் என்பது 370 டிஎம்சிக்கும் அதிகமான தண்ணீர். சராசரியாக 370 டிஎம்சி பெற்றுக் கொண்டிருந்தோம். 1924 ஒப்பந்தம் போட்ட பொழுது இரு அரசுகளும் ஒப்பந்தத்தில் பேசிய பொழுது தனது மாநிலத்தினுடைய மாகாணத்தினுடைய பாசன பரப்பு என்னவென்று எழுதினார்கள். தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு 14.5 ஏக்கர்.
காவிரியிலே தன்னுடைய பாசன பரப்பு என்று கர்நாடகம் எழுதி கொடுத்த பாசன பரப்பு என்பது வெறும் 110,000 ஏக்கர். ஆனால் 70 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு என்பது 29,00,000 ஏக்கராக மாறி இருக்கிறது. ஆனால் வெறும் 100,000 ஏக்கர் வைத்திருந்த கர்நாடகம் 24,00,000 ஏக்கர் நிலத்தை மாற்றியிருக்கிறார்கள். யார் பாசனத்தை அதிகரித்தது? நம்ம ஊர்ல சில வியாக்கியானம் பேசுவாங்க, தமிழர்கள் முறையாக விவசாயம் செய்யவில்லை, முறையாக தண்ணீரை சேமிக்கவில்லை, நீங்கள் விவசாய பாசன பரப்பை அதிகரித்திருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு நாங்கள் ஏன் நீர் தர வேண்டும் என்று பேசுகிறார்கள். 14,00,000 ஏக்கரில் இருந்து நாம் வெறும் 29 ஏக்கர் நிலமாக 29,00,000 ஏக்கர் நிலமாகத்தான் மாறி இருக்கிறோம். ஆனால் அவன் 100,000 ஏக்கரில் இருந்து 24,00,000 ஏக்கராக மாறி இருக்கின்றான். இந்த இடத்தில் தான் 1924 ஒப்பந்தத்திலும் 1892 ஒப்பந்தத்திலும் சொல்லப்பட்ட அளவிற்கு தமிழ்நாட்டை பாதிக்காத வகையில் அங்கே எந்த அணையையும் பாதிக்கின்ற வகையில் எந்த அணையையும் கட்டிவிடக் கூடாது என்கின்ற ஒப்பந்தத்தை மீறி கர்நாடகம் அணையை கட்டுகிறது. அணையை கட்டிய பிறகு தமிழ்நாட்டிற்குள் வருகின்ற தண்ணீரின் அளவு குறைக்கப்படுகிறது. இது குறித்தான விவாதங்கள் 1969 பேசப்படுகின்றன. அன்றைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய அரசிற்கும் பேசப்படுகின்றன, தமிழ்நாட்டிற்கும் கர்நாடக அரசுக்கும் பேசப்படுகின்றன. அன்றைய திமுக இது குறித்து வழக்கை பதிவு செய்து தனது வாக்கு அரசியலுக்காக இந்திரா காந்தியோடு சமரசம் செய்து கொண்டதற்காக அந்த தேர்தல் பங்கீட்டிற்காக அந்த வழக்குகளை வாபஸ் பெறுகிறார்கள், திரும்ப பெறுகிறார்கள். தமிழன் உரிமை முதல் துரோகத்தை அன்று இழக்கிறார்கள். நாங்கள் அனைவரையும் எந்தவித பாகுபாடுமின்றி விமர்சனப்பூர்வமாக அணுக விரும்புகின்றோம். அந்த திமுகவினுடைய அந்த துரோகம் தான் இன்று வரை நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை ஏன் திரும்ப பெற்றீர்கள்? ஏனென்றால் இந்திரா காந்தியோடு நீங்கள் செய்து கொண்ட தேர்தல் ஒப்பந்தம், அதற்கு பிறகு இந்த கர்நாடகத்தில் அணை கட்டிய பிறகு ஒவ்வொன்றாக தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தேவையை குறித்து தமிழ்நாட்டு விவசாயிகள் தான் 1987 வழக்கை பதிவு செய்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசு அல்ல, அன்றிருந்த அதிமுக அரசு அல்ல, எம்ஜிஆர் பற்றி பெரிய பிம்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். தமிழ்நாட்டு தண்ணீர் உரிமை பறிக்கப்பட்டது அதிமுக காலத்தில். அனைத்து உரிமைகளும் முல்லை பெரியாரில் இருந்து அனைத்து உரிமைகளும் நாம் இழந்த இந்த காலம், அந்த காலம் விவசாயிகளின் வழக்கோடு தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தீர்ப்பாயத்தை அமைத்து தீர்ப்பாயத்தில் இடைக்கால தீர்வு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். 1991 இடைக்கால தீர்வாக வெறும் 205 டிஎம்சி தண்ணீரை உறுதி செய்கிறார்கள். சரி, எப்படி 205 டிஎம்சியை இடைக்கால தீர்வாக முடிவு செய்தீர்கள் என்று பார்த்தோம் என்றால், 1924 வரை தமிழ்நாட்டிற்குள் பாய்ந்த தண்ணீரின் அளவை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இவர்கள் 5 அணைகளை சட்டவிரோதமாக கர்நாடகம் கட்டிய பிறகு எவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டிற்குள் வந்ததோ அதில் சராசரி எடுத்து 25 டிஎம்சி என்று சொன்னார்கள். அந்த இடைக்கால தீர்ப்பில் அந்த 205 டிஎம்சியும் வழக்குகள் தொடர்ச்சியாக நடத்தி 2007 192 டிஎம்சியாக குறைக்கிறார்கள். அந்த 192 டிஎம்சியும் அதற்கடுத்து 11 கால வழக்கின் மூலமாக 10 வழக்குகள் மூலமாக இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கலாம், 177 டிஎம்சி வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நாங்கள் இந்த மேடையில் சொல்லி இருக்கின்றோம், 177 டிஎம்சி என்பது ஏமாற்று, 378 டிஎம்சி என்பது உரிமை என்று சொல்லி இருக்கின்றோம். அன்பான தோழர்களே, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தில் நமது உரிமையை நாங்கள் மறக்கவில்லை. நாங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு படங்கு அதிகமாக நாங்கள் சொல்லுகிறோம். எமது உரிமை என்பது 370 டிஎம்சி. இங்கே காவிரி உரிமைக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும், ஒவ்வொரு கட்சியும், ஒவ்வொரு தலைவரும் இந்த உரிமையை பேச வேண்டும். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் சொன்னார்கள், உச்ச நீதிமன்றம் எவ்வளவு தோகம் அளித்திருக்கிறது என்று சொன்னார்கள். 177 டிஎம்சி என்பதை குறைத்து 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 இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியது என்பது இந்திய அரசு தமிழனுக்கு செய்த ஒரு இன துரோகம். இன துரோகத்தின் வழியாக வந்த அந்த வீழ்ச்சி, அந்த பின்
பின்னடைவு என்பதை நாம் எவ்வாறு துளை தெரிய போகின்றோம்? வெறுமனை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு மட்டுமே நம்ம சண்டை போட முடியாது. இது ஈழத்திலே நடந்த அந்த இனப்படுகொலை குறித்தான சர்வதேசத்தில் விவாதம் வரும்போது ஒரு இனப்படுகொலை அந்த மக்களினுடைய சுயநிர்ணய உரிமை என்பதை பத்தி எல்லாம் பேசாம எப்படி போர்க்குற்றம் மாத்தி அமெரிக்க தீர்மானத்தின் மூலமாக அந்த போர்க்குற்றத்தையும் மனித உரிமை மீறலா மாத்தி அந்த மனித உரிமை மீறலையும் மத மோதல் என்று சொல்லி மொத்தமா முடிச்சு கட்டினாங்களோ, அதே போல நம்மளுக்கு 370 டிஎம்சி என்பதை 75 குறைச்சி அதுக்கப்புறம் 192 குறைச்சி அதுக்கப்புறம் 177 கொண்டாந்து நிறுத்தி அதற்கு மேலாண்மை வர அமைக்க மாட்டோம், முடிஞ்சா அதுக்கு போராட சொல்லி நம்ம எதுக்கு போராட வச்சிருக்காங்க யோசிச்சு பார்க்கணும். நாம் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். 170 டிஎம்சி கிடைக்குமா தெரியாது. நாம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுகிறார்கள். ஒவ்வொரு போராட்டத்தின் பொழுதும் கோரிக்கைகள் திட்டமிட்டு சிதைக்கப்படுகின்றன, திசை மாற்றப்படுகின்றன. அதனால மே 17 சொல்லுகிற 370 டிஎம்சி தான் உரிமை. எப்படி அதை மறுக்க முடியும்? இந்த 177 டிஎம்சி இன்னைக்கு சொல்லிருக்கானவங்கள, இந்த 177 டிஎம்சி என்பது தனக்கு பாசன பரப்பு 100,000 ஏக்கராக இருந்ததாக கர்நாடகம் சொல்லிய பொழுது 1924 கர்நாடகத்திற்கு உறுதி செய்யப்பட்ட தண்ணீர் 177 டிஎம்சி. அந்த தமிழ்நாட்டினுடைய பங்காக பேசப்பட்டது 498 டிஎம்சி. 498 டிஎம்சி பேசிக் கொண்டிருந்த நாம் இன்னைக்கு 177 டிஎம்சி மாத்திருக்கோம். எப்படி? எல்லாம் இந்த உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுகின்ற இந்த பார்ப்பன பொறுக்கிகளால் நடந்த விஷயங்கள் தான் இவை. நாங்கள் உச்ச நீதிமன்றத்தோட கண்டந்த கோர்ட்டுகளை மதிக்கிறதே இல்லை. அதை பத்தி நான் கவலைப்பட போறதும் இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்கின்றோம். ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதியில விமர்சிச்சிருக்கிறாங்க, நீதிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த நாட்டை மக்களை காப்பாற்றுங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உண்மையா நடவடிக்கை எடுக்க வேண்டியது தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதை முதல்ல எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் கர்நாடகத்து மேல் நடவடிக்கை எடு, அதுக்கப்புறம் மேற்பங்கலைக்கு மேல் நடவடிக்கை எடு. ஆக நமது உரிமை திட்டமிட்டு ஒவ்வொன்றாக சிதைக்கப்படுகிறது. இந்த இடத்துலதான் நாம் நுணுக்கமாக சில விஷயங்களை சேர்த்து பேசணும். தமிழ்நாட்டில் உரிமையை பத்தி பேசும்போது நிலத்தடி நீரையும் சேர்த்து எடுத்துக்கணும், 10 டிஎம்சி சேர்த்து கணக்கில் எடுத்துக்கணும் சொல்றான். தோழர்கள், உலகத்தில் எந்த இடத்திலும் நிலத்தடி நீரை முறையாக கணக்கிடுவதற்கென்று முறைகள் கிடையாது. இவன் மட்டும் புதுசா பேசுறான், அதை உத்தேசமாக சொல்ல முடியும். யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல 1968-69 காவிரி டெல்டா பகுதியில் இருந்த நிலத்தடி நீராக அவர்கள் பார்த்தது 30 டிஎம்சி சொன்னான், அன்னைக்கு சொன்னான். அதை மட்டும் சொல்லவில்லை அவன், வேறொன்றும் சொல்லுகின்றான். தமிழ்நாட்டினுடைய இந்த காவிரி டெல்டா பகுதி மழையின் மூலமாக பயன்பெறுவது என்பது வடமேற்கு பருவக்காற்றிலே பயன்பெறுகிறது. அந்த தண்ணீரை தமிழ்நாடு முறையாக சேமிக்கலாம் சொல்லி கர்நாடகம் குறை சொல்றான். ஆனால் இந்த பருவமழையில் வரக்கூடிய தண்ணீரை முறையாக சேமிப்பது என்பது இயலாத ஒன்று. அது புயலின் காரணமாக வருகின்ற ஒன்று, அதை சேமிக்க முடியாது. அது நிலத்தடி நீரை அதிகப்படுத்துமாண்டோ அதிகப்படுத்தாது. யூஎன்டிபியோட ரிப்போர்ட்ல மறுபடியும் எடுத்து பார்ப்போம். அவன் சொல்றான், இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எந்த அடிப்படையில் வளரும்? காலங்காலமாக வந்த தண்ணி அடிப்படையில் தான் வருமே ஒழிய கீழடுக்கில் இருக்கக்கூடிய பாறை மேலிருந்து விழக்கூடிய தண்ணீரை கீழடுக்கிற்கு அனுப்ப இயலாத வகையில் இறுக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உன்னுடைய மழை நீர் நிலத்தடிக்கு சென்று சேராது. அப்ப நிலத்தடி நீருடைய மட்டம் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னா, காவிரி ஆற்றில் தண்ணீர் ஓடி 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 அந்த பாறை இடுக்குகளை துளையாக மாற்றி அந்த துளையின் வழியாக இந்த நீர் நிலத்தடிக்கு சென்று அதன் மூலமாக நிலத்தடி நீர் என்பது ஊற்று பெறுகிறது. இதுதான் ஒரே வழி. இது காவிரி டெல்டாவின் நிலத்தடி நீர் வளர்வதற்கென்ற ஒரே வழிமுறை இதுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 40 காலமாக காவிரியில் தண்ணீரே பாயில, நான் நிலத்தடி நீர் என்னவாகும்?
இந்த லட்சணத்துல அதுல 10 டிஎம்சி இடறான் சொல்றான். அப்ப காவிரியில தண்ணி போகாது, அதன் மூலம் நிலத்தடி நீர் வராது. ஆனால் நிலத்தடி நீரை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும். அந்த விவசாயத்தின் மூலமாக நிலத்தடி நீர் வெளியேற்றப்படுகிறது என்றால் அந்த நிலத்தடியிலே உருவாகக்கூடிய வெற்றிடத்தை எது நிரப்பும்? வங்காள விரிகுடால் இருக்கக்கூடிய உப்பு நீர் நிரப்பும். அதற்கு பிறகு நீங்க விவசாயம் செய்ய முடியாது. அந்த விவசாயத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். அப்படி நீங்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்றால் அந்த நிலத்தை அதானிகளும் அம்பானிகளும் ரிலையன்ஸ் காரணிகளும் சேர்ந்து வச்சுட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற காரணத்தினால்தான் உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு திருகணித்தனம் பண்ணக்கூடிய சூழ்ச்சி பண்ணக்கூடிய இந்திய அரசை பொறுக்கி அரசு சொல்றோம். ஆயிரம் முறை சொல்வோம், நீ ஒரு பொறுக்கி அரசு. உன்னை நம்பி வந்த மக்களுக்கு, உனக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு, உனக்கு வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு, உனது கொடிக்கு எழுந்து நிற்கக்கூடிய மக்களுக்கு, உனது தேசிய கீதத்துக்கு தலை வணங்குகிற மக்களுக்கு, நீ செய்யக்கூடிய துரோகத்திற்கு உன்னை பொறுக்கி என்ன சொல்ல முடியலாங்க? தப்பு யார் மேல இருக்கு? இந்திய அரசு மேல இல்ல. அவன் பொறுக்கியும் தெரிஞ்சிட்டு இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து வரி கட்டுறதெல்லாம் நமக்கு இருக்கு. இந்த வரி கொடுக்கிறத என்னைக்கு நிறுத்துறோமோ, என்னைக்கு இவனுக்கு கட்டுப்படுவதை நிறுத்துகிறோமோ, என்னைக்கு இவனுக்கு எதிரான கேள்விகள் நாம் எழுப்புகிறோமோ, அன்னைக்கு தான் சுயமரியாதையின் அடிப்படையில் நமது உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதான் ஒரே வழி. நீ காவிரிக்கு தனியா போராடுறது, முல்லை பெரியாருக்கு தனியா போராடுறது, நியூட்ரினோவுக்கு போராடுறது, கூடங்குளத்துக்கு போராடுறது, ஸ்டெர்லைட்டுக்கு போராடுறது, குமரி மீனவனுக்கு போராடுறது, கல்பாக்கத்துக்கு போராடுறது, கெயிலுக்கு போராடுறது, எத்தனை போராடுறது, எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே போராடுறது நடத்த வேண்டும். எமது தேசிய இனத்தினுடைய உரிமை இந்த நிலம். தமிழ்நாடு என்பது நம்ம தேசிய உரிமை நிலம். இந்த இடத்தில் மூல வளங்கள் மீது கை வைப்பதற்கு, எமது மக்களின் வாழ்வாதார உரிமைகள் மீது கை வைப்பதற்கு, எமது மக்களின் பண்பாட்டு உரிமைகள் மீது கை வைப்பதற்கு, எமது மக்களின் மொழி உரிமைகள் மீது கை வைப்பதற்கு இந்திய பொறுக்கி அரசுக்கு உரிமை இல்லை, யோக்கியதில்லை. ஏன் பேச வேண்டும்? ஏன் பேச வேண்டும்? இந்தியாவினுடைய ஆட்சி முறை என்பது அரசன் ஆட்சி முறை அல்ல, அது அரசியல் சாசன ஆட்சி முறை என்று சொல்கிறீர்கள். அரசியல் சாசன ஆட்சி முறை என்றால் மக்களாட்சி முறை என்று சொல்லுகிறீர்கள். அந்த மக்களாட்சி முறையினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் தலைமை அமைச்சர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த கும்பலும் அரசியல் சாசனத்தை பின்பற்றி நமக்கு நீதி வழங்கவில்லை என்றால் நாங்கள் இந்த ஏற்பாட்டின் கீழ் இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அரசியல் சாசனம் செயல்படுகின்ற வரைதான் இந்தியா. அது செயல்படுறது இந்தியா என்பதற்கு அர்த்தம் இல்லை என்பது அரசியல் சாசனத்தின் அர்த்தம். இது நாங்கள் சொல்லலையா, அரசியல் சாசனம் சொல்லுது. உன் அரசியல் சாசனத்தினுடைய செயல்பாட்டின் எல்லை எதுவோ, எதுவரை அதை செயல்படுத்துகிறீர்களோ, எதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ, எதுவரை அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, அதுவரைக்கும் உன் நாட்டின் எல்லை. உன் அரசியல் சாசனம் பாகிஸ்தான் நடைமுறைப்படுத்த முடியுமா? அவன் கேட்குவானா? இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமா? பர்மாவில் பண்ண முடியுமா? பங்களாதேஷில் பண்ண முடியுமா? நேபாளத்தில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதன் எல்லை அதுதான். அது போல உன் அரசியல் சாசனம் தமிழ்நாட்டுக்குள்ள நீ நடைமுறைப்படுத்தலனா உன் எல்லை எதுங்கிற கேள்விதான் எங்களோட கேள்வி. எது உன் அரசியல் சாசனம் இங்க செல்லுபடியாதல இல்ல, நாங்களா சொன்ன நீ செலுத்தல, அதனால நான் உங்களுக்கு சொன்ன கிடையாதுங்கிறத நீயே எனக்கு சொல்லிட்ட. அதை நான் சொல்லாம இருக்கிறதா கேவலம், நம்ம தான் சொல்லணும். அதனால தான் சொல்லுகின்றோம், பாரத மாதாவின் எல்லை என்பது ஆந்திராவோட நிக்கிறதே ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது கிடையாது. ஏன்னா நீ எல்லா இடத்துலயும் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெயின்னு பேசுற. உன் பாரத் மாதா மார்வாடி மாதாவா இருக்கிறா? இந்த மார்வாடி மாதா எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்? இது ஏன் நாங்க ஏத்துக்கணும்? அதனால்தான் சொல்றோம், இது தமிழ் தாயினுடைய நிலம். இந்த நிலத்தில் தமிழ் தாய்க்கு தான் இடம் இருக்கே, பாரத மாதாக்கு இல்ல. பாரத மாதாக்கு இல்ல, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இவன் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நம்முடைய ஒட்டுமொத்த வளங்களையும் மார்வாடி கும்பல் கொண்டு போய் கொடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அதனாலதான்
உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்றபடி ஒரு நிலத்தடி நீர் கணக்கில் எடுத்துக்கிறாங்கிறான். அங்க நிலத்தடி நீர் கணக்கில் எடுத்துக்கமாமா, பெங்களூர்ல பெங்களூர் வளர்ந்துட்டு இருக்குது, அதனோட தண்ணீர் தேவைக்காக நிலத்த நீரை கணக்கில் எடுத்துக்க மாட்டானா, காவல் நீரை கணக்கில் எடுத்துக்கணுமாமா, அது யாரோட கணக்கு, தமிழ்நாட்டு கணக்கில் வந்து எடுத்துக்கணும்னால் இந்த நீதிமன்றம் கொடுப்பது நீதியா கட்ட பஞ்சாயத்தா? எது இந்த உச்ச நீதிமன்றத்தில் யோக்கியது எது? இதைத்தான் நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். அப்ப நம்ம இந்த பிரச்சனையை அரசியல் சாசன பிரச்சனையா பேசுவோம்? எனக்கு காவிரி உரிமை கொடுக்கிற அளவுக்கு அரசியல் சாசன இடம் இல்லை என்றால் அரசியல் சாசனத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம். நீ இந்தியாவின் மக்களை எப்படி பிரிக்கிற? இந்துக்கள் என்று, கிறிஸ்தவர்கள் என்று, இஸ்லாமியர் என்று மத அடிப்படையாக பார்க்கிற நம்ம எல்லாம் ஒண்ணு இந்தியர்கள் சொல்ற. ஆனால் இந்தியாவில் வசிப்பவர்கள் தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், மராத்தியர்கள், குஜராத்திகள், பஞ்சாபிகள், வங்காளிகள், பீகாரிகள் என்று தேசிய இனமா இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எல்லாமே இருக்கிறோம். பஞ்சாபில் இருக்கக்கூடிய இந்துவுக்கும் தமிழ்நாட்டில் இந்துன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய பாப்பாளுக்கு எத்தனை தொடர்பு இருக்குது? பூணல் தொடர்பு தான். அப்ப இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் இந்த மக்களை அவங்களோட பண்பாட்டின் அடிப்படையில் புரிஞ்சிருக்கணும், அவர்கள் மொழியின் அடிப்படையில் புரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் செய்யாம அவன் என்ன பண்ணிருக்கான், மதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இவெல்லாம் மக்கள் சொல்றான். அரசியல் சாசனத்தை குறைவாடு இருக்கிறது, அதை பேசி ஆகணும். ஏனென்றால் நீங்கள் தமிழன் என்று சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு மொழி உரிமை இருக்கிறது, பண்பாட்டு உரிமை இருக்கிறது, பொருளாதார உரிமை இருக்கிறது, வாழ்வாதார உரிமை இருக்கிறது, உங்களுடைய கனிம வளங்களின் மீது உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆக தமிழன் என்ற வார்த்தை இந்திய அரசியல் சாசனத்தில் ஏன் இல்லை? உலகம் முழுக்க தேசியங்களை பற்றி பேசுகிறார்கள். உலகம் முழுவதும் ஐநாவினுடைய சாசனங்களில் ஒருவன் தன்னுடைய தேசியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்று சாசனம் சொல்லுகிறது. அந்த தேசியத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அதற்குரிய அவனுக்கான பொருளாதார உரிமையும் பண்பாட்டு உரிமையும் இதர வாழ்வாதார உரிமைகளும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்தியாவின் அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு என்னடா உரிமை? எங்களுக்கு என்ன உரிமை? தமிழ் மொழியை பற்றி முடிவு செய்வதற்கு தமிழனுக்கு உரிமை இல்லை என்றால், தமிழனுடைய பண்பாட்டு உரிமையான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தமிழனுக்கு உரிமை இல்லை என்றால், தமிழனுடைய வாழ்வாதார உரிமையான காவிரியை பாதுகாப்பதற்கு தமிழனுக்கு உரிமை இல்லை என்றால், தமிழனுடைய மூல வளங்களை பயன்படுத்துவதற்கு தமிழனுக்கு உரிமை இல்லை என்றால் அரசியல் சாசனம் தோற்று விட்டது என்றுதான் அர்த்தம். அரசியல் தோத்துருச்சு. ஒரு காட்டுக்குள்ளார பல்வேறு மிருகங்களுக்கென விலங்குகள் இருக்கின்றன. இது எல்லாத்துக்கும் என்று ஒரு பொது விதியை கொண்டு வரணும்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கணும். அந்த பேர் இந்த அடிப்படையில் அதெல்லாம் ஒன்னா இருக்குதுன்னா அதுக்குள்ள பொது பண்பு அடிப்படையில் வைக்கணும். இது யானை, இது சிங்கம், இது புலி, இது மான், இது கரடின்னு வைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஒரு பேர் இந்தியன் வச்சுக்கிட்டு, யானைக்கு இருக்கக்கூடிய விதிய பூனைக்கும், பூனைக்கு இருக்கக்கூடிய விதிய புலிக்கும் நான் வச்சேன்னால் அதுக்கு பேர் அரசியல் சாசனம் கிடையாது, அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. அப்ப இந்தியாவில் பொது பண்பு அரசியல் சாசனத்தில் எதை வரையறுக்கிற? எங்களுக்கான பண்பாட்டு உரிமையை வரையறுக்கல, எங்களுக்கான மொழி உரிமையை வரையறுக்கல, எங்களுக்கான வாழ்வாதார உரிமைகளை வரையறுக்கல. பாப்பானுடைய வாழ்வாதார பண்பாட்டு உரிமைகள், மொழி உரிமையை மட்டும்தான் வரையறுத்திருக்க. அதனாலதான் சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அதனாலதான் இந்துத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அதனாலதான் பாப்பா எதை சொல்றானோ அந்த பாபர் மசூதி இடிச்சுக்கிட்டு ராமர் கோயில் கட்டுறதுக்கும் அதை ரத யாத்திரை விடுறதுக்கும் முன்னுரிமை கொடுக்கிற. அதானே 144 தடை உத்தரவு போட்டு எங்களெல்லாம் தடுத்து போட்டு ஓ ரத யாத்திரை மத ஏண்டா போகுது? ஏனால் இந்த அரசியல் சாசனம் அவனுக்காக உருவாக்கப்பட்டதே ஒழிய நமக்காக கிடையாது. இதுதான உண்மை. நான் சொல்றதா பொய் இருக்கா? அரசியல் சாசனம் அனைவருக்கும் சமம் தானே, அது ஏன் நம்மளுக்கு அப்ளை ஆகல, நம்மளுக்கே செல்லுபடி ஆகல, இது அவனுக்கு மட்டும் செல்லுபடி ஆகுது? நம்ம பண்ணக்கூடிய குலத்தொழில் எல்லாம் அவன் வந்து செய்வானாமா, ஆனால் அவன் இருக்கக்கூடிய குலத்தொழிலுக்கு நம்ம போகக்கூடாதாமா? அவன் நம்ம கோயிலில் போயிட்டு உட்காந்து பூஜை பண்றவனுக்கு உரிமை இல்லை, பூசை யாருக்கு உரிமை இல்லை, அவன் வந்து எல்லா இடத்துலயும் உட்காந்துட்டு இருப்பான். இதையும் இந்த அரசியல் சாசனம் காப்பாத்துது, உச்ச நீதிமன்றம் காப்பாத்துதுனால் இது யாருக்கானது? நம்ம எல்லாம் இந்தியன் சொல்றோம். இந்தியன் என்கிற அடிப்படையில் நமது நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கனிம வளத்தை முழுக்க இந்திய அரசு சொந்தம் எடுத்துக்கிறானுங்க.
இந்த அரசியல் சாசனத்தில் சொந்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நமது கனிம வளம் காலங்காலமாக பாரம்பரியமாக வந்த உரிமை, அந்த உரிமையை இந்தியா என்கின்ற அடிப்படையில் இந்த அரசு எடுத்துக்கிறேன்னு சொல்லுது. இந்த அரசு யாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் பாப்பானுக்கு நிற்குது, இன்னொரு பக்கம் பனியாவுக்கு நிற்குது. அந்த பனியானா யாரு? இங்க கூட மார்வாடி கும்பல், சேட்டு கும்பல். என்ன பண்றாங்க? காவிரியில் இருக்கக்கூடிய நமது உரிமையை முற்றிலும் மறுத்துக்கிட்டு காவிரியை பாலைவனம் ஆக்கிட்டு அந்த நிலத்தை முழுக்க அம்பானிக்கும் அதானிக்கும் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் உருவாக்குறதுக்கும் நிலக்கரி எடுப்பதற்கும் மீத்தேன் எடுப்பதற்குமாக இந்த நிலத்தை பாத்தியப்படுத்துகிறான் என்றால், குஜராத்தில் கூடிய மார்வாடிக்கு நம்ம ஊர் காவிரி எப்படி போச்சுன்னா டெல்லி வழியா போகுது. டெல்லி அந்த புரோக்கர் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியா என்பதே ஒரு புரோக்கர் வேலை தான். இந்தியன் என்பதே ஒரு புரோக்கர் வேலை பார்க்கிறதா? இந்தியாவுடைய மொத்த மக்கள், இந்த மற்ற தேசிய மக்கள் உரிமையெல்லாம் கொண்டு போய் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விற்கக்கூடிய புரோக்கர் தான் இந்த மோடியும் இந்த காங்கிரஸும். நாங்கள் காங்கிரஸ் என்னைக்கு மறக்க மாட்டோம்யா. நீ நினைச்சுக்காத, இந்த ராகுல் காந்தி வர சூப்பிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். மோடி என்கின்ற இந்த மோசமான மனிதன் இருக்கின்ற என்கின்ற காரணத்தினாலே நாங்கள் ராகுல் என்கின்ற சோனியா என்கின்ற இனப்படுகொலை செய்த கும்பலை நாங்கள் மறந்து விட்டோம் என்றோ மன்னித்து விட்டோம் என நினைச்சாங்க. அதே போலத்தான் இங்கே நமக்கு துரோகம் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியையும் இபிஎஸ் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஜெயலலிதாவின் கருணாநிதியும் மறந்து விடவில்லை. யாரெல்லாம் இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டு இந்திய அரசியல் சாசனத்தை அடிப்படையில் யோக்கியமா இருக்கிறான் அத்தனை பயிலும் நமக்கு துரோகம் அழைச்சிருக்காங்க. அதான் உண்மை, அத்தனை பயிலும் துரோகம் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னொரு விடயத்துக்கு சேர்ந்து வருவோம். ஒரு புறத்திலே நமக்கு தண்ணீரை முழுவதுமாக இவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக எடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, கர்நாடகத்துக்கு எதுக்கு இவ்வளவு தண்ணி? அந்த கேள்வி நோக்கம் முக்கியம். தமிழ்நாட்டினுடைய மொத்த மழை வளம் எவ்வளவு? கர்நாடகத்தின் வளம் எவ்வளவு? தமிழ்நாட்டில் மொத்தமாக வரக்கூடிய தண்ணீரின் அளவு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 800 TMC, 800 ஒரு 900 TMC வரைக்கும் மழை நீராக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் கர்நாடகத்துக்கு கிடைக்கக்கூடிய மழையின் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்பது 3400 TMC. யோசிச்சு பாருங்க, 3400 TMC, நம்மை விட 4 மடங்கு அதிகம். தமிழ்நாட்டினுடைய அணைகளினுடைய நீர் கொள்ளளவுன்னு சொல்றது சராசரியாக 180 TMC சொல்றாங்க. அந்த 180 TMC 120 TMC காவிரியில நமக்கு கிடைக்குது. சரி, தமிழ்நாட்டினுடைய மொத்த அளவு இவ்வளவுதான், தண்ணி அளவு இவ்வளவுதாங்க, நீர் ஆதாரத்தின் அளவு இவ்வளவுதான். கர்நாடகத்தினுடைய அணையினுடைய நீர் கொள்ளளவு எடுத்துட்டோம்னால் 600 to 700 TMC சொல்றான். நம்மை விட 3 மடங்கு அதிகம் அணையிலே, நம்மை விட 3 மடங்கு அதிகம். அதே போல மழைப்பொழிவு உள்ளிட்ட நீர் ஆதாரங்களில் நம்மை விட 4 மடங்கு அதிகம். ஆனால் கர்நாடகத்தின் மக்கள் தொகை நம்மை விட 2 கோடி குறைவு. என்ன சொல்றது இத? அப்ப இந்திய அரசு, மத்திய அரசு, டெல்லி அரசு, உச்ச நீதிமன்றம் எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்கணும்? இந்த மக்களினுடைய பொருளாதார தேவை, இந்த மக்களின் விவசாய தேவை, இந்த மக்களின் வாழ்வாதார தேவையெல்லாம் கணக்கில் எடுத்து சொல்லியிருக்கணும். அதனால அவன் என்ன சொல்றான், பெங்களூரின் தேவைக்கு 4.5 TMC வேணும், கணக்கில் 4.5 TMC வேணும் எடுக்கிறியே. நாங்க அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கிறோம். காவிரி தமிழ்நாட்டுக்கு நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய நகரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி இருக்குது, தர்மபுரி இருக்குது, சேலம் இருக்கு, ஈரோடு இருக்குது, கரூர் இருக்கு, தஞ்சாவூர் இருக்குது, அதற்கு பிறகு கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், மன்னார்குடி, திருவாரூர், காரைக்கால், அதற்கு பிறகு சென்னை மாநகரம், இது அத்தனையும். இதுக்கப்புறம் பல நகரங்களை விட்டுருக்கேன் நான். 19 மாவட்டங்களினுடைய மிக முக்கியமான நகரங்கள் காவிரி நீரை நம்பித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த மக்கள் தொகை முழுக்க எடுத்தோம்னா கர்நாடக மக்களினுடைய மக்கள் தொகையில பாதி வந்துருது. அப்ப கர்நாடகத்தினுடைய மக்கள் தொகையில் பாதி அளவுக்கான மக்கள் தொகை இந்த காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தண்ணீரை உரிமையை மறுக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் எல்லாம் ஒரு யோக்கியமான நீதிமன்றமா? அது தீர்ப்பு எழுதினாலும் யோக்கியமான ஆளா? இதான் நான் கேட்க விரும்புறோம். இதே நீதிமன்றம் தான் நீட்டும் பொழுது நமது உரிமையை முற்றிலும் மறுத்தார்கள், முற்றிலுமாக மறுத்தார்கள்.
ஏப்ரல் 14 ஆம் தேதி இதுக்கு ஒரு கூட்டம் போட்டு இவங்க மொத்தமா இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தை உறிஞ்சு காமிக்கணும்னு இருக்கோம். அதுக்கும் வர்றோம் நாங்க. அம்பேத்கர் அவரோட பிறந்த நாள்ல இவங்க பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் சொல்லணும். அதான் சரியான நாள். அன்னைக்கு நம் தங்கை அனிதாவை இழந்தோம். இன்னைக்கு காவிரியில் இந்த உரிமை இழக்கிறோம். இதுக்கு போராட்டம் நடக்கிறோம். உச்சக்குடிமை நீதிமன்றத்துக்கு உடனே பிச்சுக்கிச்சு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்கு ஒரு பொறுக்கி பத்திரிகை திருமலை பத்திரிகை எழுதுறான். தமிழ்நாட்டில் என்னன்னு இந்த பொறுக்கி பயணம்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கோம்? நம்ம நம்மளுக்கு தான் அவமானம். தோழர்களே, எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நம்மளுக்கு நீங்க 10 பேரை பார்த்து உங்க நண்பர்களை பார்த்து வேற எதுக்கும் பண்ணாதீங்க. போன் மட்டும் போட்டு தம்பி அல்லது அண்ணன் நண்பன் எதுவானா சொல்லிக்கோங்க. மாமா மச்சன் என்னவானு சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு தினமலர் ஒரு பத்திரிகை இருக்கு, தயவு செஞ்சு அதை வாங்கிறாருன்னு சொல்லிடுங்க. இவங்களை புறக்கணிப்பு செஞ்சுதான் ஆகணும். இங்கிலீஷ் பத்திரிகை இந்துன்னு ஒரு பத்திரிகை இருக்கு, இனப்பொருளை முழுவதுமாக மறைத்த பத்திரிகை. இத்தனை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம், இதை பத்தின தலைப்பு செய்தியா வராது. சல்மான் கானுக்கு 5 வருஷம் கொடுத்தது மட்டும் தலைப்பு செய்தியா போட்டிருக்கேன். நேற்றுக்கு நடந்த தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ போராட்டங்கள் இன்னைக்கு செய்தியாவே இல்லை. இன்னைக்கு செய்தியே இல்லை. இந்த பத்திரிகையை நாம் அனுமதிப்பது என்பது நமக்கு அவமானம். அன்னைக்கே முடிச்சு திறந்து விட்டுருக்கணும். நாம் ஜனநாயக வழியில் நம்பிக்கை கொண்ட காரணத்தால் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு தந்தை பெரியார் சொன்னாரு, அவர்கிட்ட வந்து ஒரு தோழர் கேட்டாராமா, ஐயா இன்னைக்கு நம்ம என்ன அறிக்கை எடுக்கிறது, என்ன அரசியல் அறிக்கையை பத்தி பேசுறது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, இந்து பத்திரிகை எடுத்துக்கோ, அவன் என்னென்ன எழுதியிருக்கானோ அது நேர் எதிராக அறிக்கை விட சரியா போயிடும் அப்படின்னா. இந்து பத்திரிகையின் யோக்கியது அதுதான், தினமலர் பத்திரிகையின் யோக்கியது அதுதான். இந்த பத்திரிகை அப்புறப்படுத்தி ஆகணும். தினமலர் போன்ற அருவறுப்பான அசிங்கமான பத்திரிகை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எந்த மக்கள்கிட்ட பணம் வாங்கி திரும்புகிறோமோ அந்த மக்களுக்கே துரோகம் செய்யக்கூடிய பத்திரிகை. ஈழப்படுகொலை செஞ்சப்ப இதே மாதிரி தான், ஈழப்படுகொலை நடந்த போதும் இதே மாதிரி தான் வேலை செஞ்சான். தோழர் உள்ள வந்து அடிச்சாங்க, அப்பவும் அறிவுறுத்தல். இந்த ஊடகங்களை நமக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி எதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சுத்தி எதிரி தான் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம வந்து விரும்பிய விரும்பாமல் எல்லா பயல்களும் பாப்பாற பயலாகவே இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, நாங்கள் உங்களுக்கு எதிரி இல்லை. உன்ன மாதிரி பிறப்பு அடிப்படையில் நான் வந்து உன்னை எதிரின்னு பார்க்கக்கூடிய ஆள் அல்ல. உன்னுடைய ஜாதி வெறியை விட்டுட்டு வெளியே வா, உன்னுடைய ஜாதி பிடிப்பை விட்டுட்டு வெளியே வா, உன் ஆதிக்க மனநிலையை விட்டு வெளியே எங்ககிட்ட வா, உன் பூடலை தூக்கி எரிஞ்சு போயிட்டு நானும் தமிழன் என்று சொல்ல என்னோட வா. அதே எப்படி எல்லா பயிலும் ஒன்றாவே இருப்பீங்களா? எல்லாம் சொல்லி வச்சுக்குவீங்களா? நம்ம ஆளுங்க எல்லாம் கேட்டோம்னா அது மாப்பிள்ள, அது ஈழத்துல நம்ம ஆளுங்க தான் போய் குடியிருந்தாங்க, எப்படி கேட்கணும்? தனிநாடு கேட்கலான்னு நம்ம பல பேர் சொல்லுவானுங்க. நம்ம அங்க போய் குடியேற்ற எப்படி நாடு ஏற்கிறதுன்னு சொல்லி வரலாறு தெரியாமல் பேசுவானுங்க. ஆனா எந்த பாப்பாற பயில்கிட்ட போனா மிக தெளிவா சொல்லுவானுங்க, தமிழனுக்கு எதிரான அரசியல். நீ முல்லை பெரியார கேட்டா அது கேரளாவுக்கு சொன்னா சொந்தம், நீ எப்படி கேட்பேன்னுவான். காவிரியை பத்தி கேட்டா கர்நாடக தானே சொந்தம், நீ எப்படி கேட்பேன்னுவான். ஈழத்தை பத்தி கேட்டோம்னா அது இலங்கைக்கு தானடா சொந்தம், நீ எப்படி கேட்பேன்னுவான். நம்முடைய எதிர்ப்பு அரசியல் மிக தெளிவா பேசுறான். அப்ப அது ஒரு பிரச்சாரமாவே அங்க இருக்குது. நாங்க அதான் சொல்றோம், நீ அதை விட்டு வெளியே வா. நாங்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்கவில்லை, நாங்கள் பார்ப்பன விரோதம் என்று நாங்கள் ஒரு விரோதத்தை பேசவில்லை. நாங்கள் சொல்ற விஷயம் என்னால், உன்னுடைய ஆதிக்க அரசியல் 2000 வருஷமாக எங்களை சீரழித்தது. அந்த ஆதிக்க அரசியல் இருந்து வெளியே வந்தா கேட்கிறோம். எல்லா இடத்துலயும் எதிர அரசியல் பண்ணிட்டு இருக்கியா நீ? இங்க உட்கார்ந்து சுப்பிரமணிய சாமி பேசுறான், இங்க இருக்கிற எச்ராஜா பேசிட்டு இருக்கானால், இந்த மயிலாப்பூருக்கு மந்தவெளிக்கு மாம்பழத்துக்கு தண்ணீரை கட் பண்ணமா தெரிஞ்சு போயிருந்த யோக்கியதா உங்களுக்கு என்னன்ட்டு? என்ன ஆண்டாளை பத்தி பேசணும்னே முழக்கம் எடுக்க, முழக்கம் போட்டு ரோட்ல வந்து மறியல் பண்றேன், மூணு வேளை சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொன்னா சோடா பாட்டில் எடுத்து அடிப்பண்ண சொன்ன வர வேண்டியதானே, வர வேண்டியதானே. அந்த பயில வரமாட்டானுங்க. நம்ம காவிரி தண்ணி குடிக்கிறோம், மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு இருக்கானு. இதனால பார்ப்பன எதிர்ப்பு நான் பேச வேண்டியிருக்கு. நான் பார்ப்பன எதிர்ப்பு என்பது தனி நபர் சம்பந்தப்பட்டதல்ல, பல நண்பர்கள் அந்த சாதி ஆதிக்க மனநிலையை தூக்கி எரிஞ்சிட்டு நம்மோட கலந்த மாணவ பல தோழர்கள் இன்னைக்கும் களத்தில் நிற்கிறாங்க. நான் பார்த்துருக்கோம். நம்ம யாரையும் பிரிச்சு பார்க்கல. நீங்க மானுடத்துக்கு வான்னு கேட்கிறோம், மக்களுக்காக வான்னு கேட்கிறோம். ஏழை எளிய மக்கள், உழைக்கின்ற மக்கள்,
அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்காக வந்து நீதான் கேட்கிறோம், ஏன் வர மாட்டேங்கிற உன் சாதிகள் ஏன் விட்டு தர மாட்டேங்கிற? இன்னைக்கு காவிரி இத்தனை பிரச்சனைகளை ஒட்டுமொத்த தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தாம்பராஸ் எங்க போச்சு? தமிழ்நாடு பிராமின்ஸ் அசோசியேஷன் எங்க போச்சு? ஆண்டாளுக்கு அறிக்கை விட்டது இல்ல, இன்னைக்கு வர வேண்டியதானே? இன்னைக்கே வர மாட்டேங்க. நீ எல்லாம் எதை குடிச்சிட்டு இருக்கிறப்ப எதை குடிச்சிட்டு இருக்கிற? கேட்ட டைம் பிராமின் சொல்லி பெருமையா பேசிக்கிறேன். இன்னைக்கு எங்க போனீங்க? அன்பானவர்களே, இந்த இனத்தினுடைய உரிமைக்காக பேசாத எவனும் இந்த இனத்தை சார்ந்தவன் அல்ல. அவன் மனித இனத்தை சார்ந்தவன் சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழர்கள் ஜனநாயக ரீதியாக கோரிக்கை வைக்கிறது ஒழிய எங்களுக்கு மொத்தமா வந்து நீ கொடுக்கக்கூடிய தண்ணி கர்நாடக தண்ணியும் சேர்த்து எனக்கு தான் நம்ம கேட்கல. நம்மளுக்கு காலங்காலமா என்ன உரிமை வந்ததோ அந்த உரிமையை தான் கேட்கின்றோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் கோபம் வருது. எப்ப வருது? அனிதாவுக்காக நம்ம போராடிய பொழுது, அனிதாவோட மரணம் நம்மை தூண்டி நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திய பொழுது உச்ச நீதிமன்றம் கேக்குது, எப்படி போராட்டம் நடத்துறோம் கேக்குது. காவிரிக்கு பண்ண எப்படி போராட்டம் நடத்துறோம் கேக்குது. ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முற்றிலுமாக நீர்த்து போனதை கண்டித்து தலித்துகள் போராடின பொழுது 11 பேரை சுட்டுக் கொண்ட அரசாங்கத்தை பார்த்து ஏன்டா விரல் உயரல? அப்ப தெரியும் தீபக் மிஸ்ரா போட்டிருக்கிறது சொல்லிட்டு அதுக்காக போராடினவங்க 11 பேரை சுட்டுக் கொள்ளணும் அந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்றான். இங்க வந்து கேக்குற நைஸ்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த நாடே பாப்பார பசங்களுக்கும் பனியா பசங்களுக்கும் தான், ரெண்டு பேருக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் கிடையாது. இந்த நீதிமன்றமோ இந்த காவல்துறைகளோ இங்க இருக்கிற ராணுவமோ இங்க இருக்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து அனைத்து துறைகளும் வங்கிகளும் இந்த பணக்கார பயலாக இருக்கக்கூடிய பனியா கும்பலுக்கும் அதிகாரத்தை நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கிற பார்ப்பன கும்பலுக்கும் தான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நம்ம தான் வந்து வரி கட்ட மாட்டோம், நம்ம தான் ஒழுங்கா இருக்க மாட்டோம், சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிறோம், நம்ம குற்றப்பரமுடன் பேசிட்டு இருப்பானவர். இன்னைக்கு வங்கியில பணத்தை வாங்கிட்டு போன நீரவ் மோடி என்ன ஜாதிடா? ஐசிஐசியோட அந்த கோச்சார் என்ன ஜாதி? இங்க இருக்க அத்தனை பேர் அத்தனை வங்கிகளையும் கிட்டத்தட்ட கோடி லட்சம் கோடிகளில வாங்கிட்டு போனவங்க என்ன சாதி? எல்லாம் உயர் சாதி பாப்பாட கும்பல் தானே. எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கறது 1000 தடவை அலைய விடுற, எங்க பசங்க படிப்புக்கு லோனு கேட்ட 1000 தடவை அலைய விடுறீங்க, 1000 டாக்குமெண்ட் கேட்டீங்க, எந்த டாக்குமெண்ட் பாத்திரம் லோன் கொடுத்த நீரவ் மோடிக்கும் இங்க இருக்கக்கூடிய ஜுவல்லரிக்கும் யார பார்த்து கொடுத்த? நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும், 10000 ரூபாய் கொடுக்கணும், 2000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும், பைக் தூக்கிட்டு போயிடறானு, உண்மையா இல்லையா? நம்ம மொபைல் போனுக்கு நம்ம இஎம்ஐல வாங்கி அதுல கட்டலாம், அதுக்கு அதுல ஃபைனா போட்டு விட்டுறானுங்க. ஆனால் இந்த பனியா பசங்க இத்தனை பணத்தை எடுத்துட்டு போயிருக்கானே, இது எப்படி சாத்தியம்? மோடிக்கு தெரியாம சாத்தியமா? திருட்டு பயலுக்கு அத்தனை பேருக்கு மோடினே பேர் இருக்கு. அந்த மோடிக்கு நம்ம ஓட்டு போடல, ஒட்டுமொத்த திருட்டு பயலும் சேர்ந்து அவனோட அவன் இருக்க கூட திருட்டு பயல கொண்டாந்து பிரதமரை கொண்டாந்து நம்ம உட்கார வச்சுட்டானு. அன்பான தோழர்களே, ஆக இந்த அரசு எப்படி இருக்கு நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்ப இவ்வளவு தூரம் வங்கியை கொள்ளையடிக்க முடியுது. இந்த வங்கியை இந்த நிறுவனங்கள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தங்க விக்கிறவன் வைரம் விக்கிறவனுக்கு எல்லாம் ஜிஎஸ்டியில வரி விளக்க இதே மோடி தான் கடந்த தீபாவளியில் அறிவிச்சார். குஜராத் தேர்தலில் ஜெயிக்கும்னு அறிவிச்சார். அதுக்காக இந்த வேலையை பண்ணானவர். அப்ப இவங்களுக்குள்ள இருக்க உறவு என்பது மிக நெருக்கமான உறவு. இந்த கும்பலுக்கெல்லாம் கடனையும் கொடுத்துட்டு
இவன் திருடிக்கு போறதுக்கான அனுமதிக்கின்ற வேலையை இந்திய அரசு செஞ்சிருக்கனால் இந்த அரசு யாருடையது? நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தருணம் தான். ஏன்னா இந்த வங்கியில் இருந்து போன பணம் நம்முடைய பணம். இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் கடன் கொடுப்பதற்கு பணம் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் சொல்லி நம்ம பணத்துல பாக்கெட்ல கூட அத்தனை பணத்தை பிடிக்கணும் பேங்க்ல போட்டானது. அப்புறம் அதுல உடனே எடுத்துட்டு போயிடும் பயந்துட்டு வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு ஃபைனு, இதுக்கு ஒரு ஃபீஸ், அதுக்கு ஒரு ஃபீஸ், எல்லா ஃபீஸையும் போட்டு அந்த பணத்தை உள்ள வச்சு அப்படியே இந்த குஜராத் மார்வாடி கும்பலுக்கு மட்டும் அந்த பணத்தை கடனா கொடுத்து அந்த பயலுக்கு திருடிட்டு போறது வேலையை செஞ்ச ஒரு மாபெரும் திருடன் தான் மோடி. வேற என்ன இதுல என்னன்னா, கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேல போயிருக்காராமா. எதுக்கு போயிருக்காருனா, இங்க இருந்து திருடிட்டு போறாங்க எந்தெந்த நாட்டுல இருந்து உட்காரலாம் சொல்லி வீடு பாக்குறதுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எங்க எதுனா தப்பிச்சு போகலாம், எந்தெந்த நாட்டுக்கு போனா எங்கெல்லாம் ஒழிஞ்சிக்கலாம் சொல்லி பேரம் பேசுறதுக்கு போயிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த ஆள் கூட்டிட்டு போனது, தொழிலதிபர் கூட்டிட்டு போனது, நம்ம ஊர்லுக்கு ஆளுங்கள்லாம் இல்ல, எல்லாம் குஜராத்காரனுவ, எல்லாம் குஜராத்காரனுவ. அப்ப இந்தியா என்பது வெறும் குஜராத்தாக இருக்கிறது, இந்தியா என்பது குஜராத்தாக தான் இருக்குது, நம்ம கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சாதாரண மளிகை கடையிலையும், இங்க இருக்க சாதாரண காய்கறி கடையிலையும், சாதாரண துணி கடையிலையும் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணுது. என்னைக்காவது சவுகார்பேட்டையில பண்ணிருப்பியா நீ சொல்லு? என்னைக்காவது புரசாக்கத்துல போயிருப்பியா நீ? அங்கேயும் இன்கம் டாக்ஸ் ரைடு என்னைக்குமே போகாது, ஜிஎஸ்டியே போகாது. விளையாட்டுக்கு சொல்லுங்க, உண்மைதாங்க. செப்பு கம்பிகளை, அந்த செப்பு கம்பிகளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு வணிகத்தை சார்ந்த ஒருத்தர் சொன்னாரு என்னன்னா, அந்த காப்பர் ஒயர் விற்கிற அந்த இதுல வந்து வாங்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்கு, மார்வாடி பசங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது, அவனுக்கு ஏதோ வழியில் போட்டு எடுத்துடுறானுங்க, அதனால தமிழர்கள் எல்லாம் அந்த தொழில் விட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கோம் சொல்றாங்க. ஒவ்வொரு துறையின் தோழர்களே, பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் நீங்கள், ஒவ்வொரு துறையிலும் கேட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு. இதே வேலை நடந்துட்டு இருக்குது. பாப்பார பசங்களுக்கு, மார்வாடி பசங்களுக்கு முழுக்க எக்ஸாம்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறானு. நம்ம தான் உட்காந்து இன்கம் டேக்ஸ் கட்டுவோம், அந்த பையன் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டான். டிடிஎஸ் பிடிச்சிட்டான்னா எல்லாத்தையும் மொத்தமாக கட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு சொல்லி போட்ட பணத்தை திரும்ப வாங்கிடுவானு. அவனுக்கு அதெல்லாம் கட்டுறது கிடையாது, அவங்களுக்கு ரைடெல்லாம் போறது கிடையாது. இன்னைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி பிசினஸ் செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, இந்த ஒழுங்குபடுத்துதல் முறைப்படுத்தல் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய பொருளாதாரத்தை நசுக்குகின்ற வேலை. ரெகுலரைசேஷன் பண்றேன்னு சொன்னா இதான் நடக்குது. சில்லறை வர்த்தகத்தை ரெகுலரைசேஷன் பண்ணா இங்க இந்த கடைகள் எல்லாம் மூடுவதற்கான வேலையை தான் மோடி அரசு செஞ்சது. அதை செய்ய முடியல, முழுக்க மூட முடியல அப்படிங்கறதுனாலதான் அவன் டிமானடைசேஷனை கொண்டு வர்றான், கருப்பு பணத்தை ஒழிக்கணும் சொல்லி சில்லறை வர்த்தகத்தை கை வச்சான், அதுலயும் ஒழிக்க முடியலன்னு சொல்லி தான் ஜிஎஸ்டி கொண்டு வர்றான். தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிந்து தற்கொலை செய்து கொண்ட வணிகர்கள் 70 பேத்துக்கு மேல. இதுல பெரும்பாலான தற்கொலை என்பது தன் குழந்தைகளோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது எல்லாம் பத்திரிகையில வராது. செத்து போற எவ்வளவு மார்வாடி பாய கிடையாது. இது எப்படா எப்படி சாத்தியம்? இன்னைக்கு ஜிஎஸ்டி வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம், ஒரு வணிகம் நடத்த முடியுமா நம்மளால? முடியல. அவன் ஜிஎஸ்டி கணக்கு கட்டுறது ஒரு வேலையா இருக்கு, அதுக்கு அக்கௌண்டிங் பாக்குறது ஒரு வேலையா இருக்கு, அதுக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு சாப்பாடு வாங்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் போட வேண்டியிருக்கு. ஆனால் அந்த பையன் இன்னைக்கு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கானு. நான் புரிஞ்சுக்கணும் இது. இதனால ஒரு முடிவு எடுத்தாகணும். காவிரியும் தண்ணி தர மாட்டேன், எங்க வணிகத்தையும் செய்ய விட மாட்டேன், எங்க பேங்கையும் திவால் ஆக்கிடுவேன் அப்படின்னால் எதுக்கு உனக்கு வரி தரணும்? ஜிஎஸ்டி இல்லாம பிசினஸ் பண்றதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்லி எழுதி சோசியல் மீடியால போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் அதை பார்க்கட்டும். வேற வழி கிடையாது. பல்வேறு துறை சேர்ந்த நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய சில்லறை வர்த்தகத்தை சார்ந்த வணிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் யாரும் ஜிஎஸ்டி கட்ட மாட்டோம்டா அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்தாகணும். ஏன் கட்டணும்? நம்ம இருக்க வரி எல்லாம் முழுக்க பிடிங்கி கொண்டு போய் அங்க மார்வாடிக்காரன் கொடுக்கறதுக்கா? அன்பான தோழர்களே, இது எல்லாம் ஏன் நடக்குது? இன்னொரு சேர்த்து பார்த்துக்கோ, இதோட நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன். காவிரி தண்ணீர் எதுக்கு கர்நாடகத்துக்கு வேணும் அப்படின்னால், நான் சொன்ன காவிரி கர்நாடகத்தில் எவ்வளவு தண்ணீர் ஆதாரம் இருக்கு, நீர் ஆதாரம் இருக்குன்னு சொன்னேன். இந்தியாவிலேயே தண்ணீரை தனியார் பயன்படுத்திய ஒரே மாநிலம் கர்நாடகம் தான். அங்கதான் பெல்காம்ல இருந்து, தார்வாட்ல இருந்து, ஹூப்ளில இருந்து பல்வேறு முனிசிபாலிட்டிக்கு தண்ணீரை தனியார் கம்பெனிகள் விநியோகம் பண்ணுவாங்க சொல்லி கொண்டு வந்தாங்க. இதுல
தார்வாடு மாதிரியான ஒரு பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பைப் போட்டிருப்பான், நீங்க பணம் கட்ட கட்ட தண்ணி வந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஏழை குடும்பங்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க பணம் கட்ட முடியல, பணம் நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர்ற பில்லோடைய அளவு பார்த்தீங்கன்னா அது ஆதாரம் கிட்ட இருக்கு, எடுத்து நாங்கள் போடுறோம் இணையத்தில் எடுத்து போடுறோம், தயவுசெய்து சொல்லுங்க, 50,000 ரூபா 60,000 ரூபா பில்லு வருது. அந்த குடும்பம் எப்படி தண்ணி கட்டும்? 50,000 ரூபா 60,000 ரூபா பில்லு கட்ட சொல்லி கட்டலைன்னா நான் தண்ணீர் இணைப்பை துண்டித்து விடுவது. இப்படியாக கர்நாடகம் முழுவதும் தண்ணீர் தனியார் மயப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சானுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம விட 4 மடங்கு மழை பொழியக்கூடிய இடம், நம்மை விட 3 பங்கு அதிகமாக தண்ணீரை தேக்கி வைப்பதற்குரிய அணைகளை கொண்ட மாநிலம். அந்த மாநிலத்தில் தண்ணீரை தனியார் மயப்படுத்துறேன்னு சொல்லி இந்த வேலையை கொண்டது இந்த பயலுக்கு பண்ணியிருக்கானுங்க. இதுல மைசூரையும் தனியார் மயப்படுத்துவதற்காக டாடாவுக்கு கொடுத்திருக்காங்க, அங்கு மிகப்பெரிய போராட்டம் எடுத்திருக்கிறது. இந்த சமயத்தில் இவங்க என்ன பண்றானுங்கன்னா ஒவ்வொரு தினம் நம்ம பேசும்போது கிருஷ்ணராஜசாகர் அணையில தண்ணியே இல்லை தண்ணியே இல்லை தண்ணியே இல்லைன்னு பேசுவானுங்க. இங்க பொதுப்பணித்துறையை சார்ந்த மூத்த பொறியாளர்கள் ஆய்வு பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னா மிகப்பெரிய ராட்சச மோட்டாரை வச்சுக்கிட்டு இந்த அணைகளுக்கு வருவதற்கு முன்பாகவே தண்ணீரை இறைத்து வேறு குளங்களில் ஏரியலில் தேக்கி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் தண்ணியை சேர்த்து வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னா அதை வியாபாரம் பண்றது தேவைப்படுது அவனுக்கு. இதையெல்லாம் வெளியே கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணராஜசாகர் அணையில் தண்ணி இல்லடா தண்ணி இல்லை நம்மளுக்கு சொல்றானு. இதை பத்தி ஆய்வு பண்ணி பேசுவதற்கு இந்த அரசுக்கு யோக்கியதை கிடையாது. இப்ப அடுத்து என்னன்னா அவன் பெங்களூருக்காரனுக்கு தண்ணியை விற்கணும், அந்த தண்ணீரை வணிகம் செய்வது. நீங்க வந்து மைசூர்ல தண்ணீர் வணிகம் செய்த நிறுவனம் வந்து டாடாவோட, அதே மாதிரி பெங்களூருக்கு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப பெங்களூருக்கு தண்ணீரை விநியோகம் செய்யணும்னா அந்த டேம்ல இருந்து கொண்டு வரணும், காவிரில இருந்து கொண்டு வரணும். அப்படின்னா இந்த விநியோகத்திற்கு என்று ஒரு தண்ணீரை ஒதுக்க வேண்டும், தண்ணீர் அளவை ஒதுக்க வேண்டும். அதற்கு தான் 4 TMC உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கால் இது தீர்ப்பா அல்ல பொறுக்கி தரமா? தீர்ப்பா பொறுக்கி தரமா? எப்படி 4 TMC மட்டும் பெங்களூருக்கு மட்டும் இங்க இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா யோசனை வருது, இங்க இருக்கக்கூடிய 19 மாவட்டங்களுடைய தலைநகருக்கும் எங்களுடைய நகரங்களுக்குமான தண்ணீரை பற்றி யோசிக்க வரலனால் கார்பரேட் கைக்குழு பொறுக்கி பழகுங்க. நம்ம அனைத்தையும் பேச வேண்டியது இருக்கிறது. நாங்க ஒன்னே ஒன்று வேண்டுகோள் வைக்கிறோம், எங்களுக்கு கண்டெம்ட் அதை கோட்டு போட்டு எங்களுக்கு ஜெயில் ஆட, திகார் ஜெயில் ஆட. ஓ யோக்கிய உலகங்களுக்கு நாங்க சொல்லணும்டா, நீ என்னைக்கு எங்களை குண்டர் சட்டத்தில் போட்டியோ அன்னைக்கு இத்தனை பேர்த்து நாங்கள் போய் சேர்ந்துருக்குறோம், நீ திகார் ஜெயில போடு. உன் யோக்கியத்தை தெரிய வேண்டும், உலகம் அறிய வேண்டும். ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ல கேஸ் இருக்குது, என்னன்னா உலகம் முழுவதும் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் மீது சட்டவிரோதமாக ஒடுக்குமுறை ஏவுகின்ற வழக்குகளை பதிவு செஞ்சு வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க. இந்தியா வந்து ஒலிம்பிக்லாம் மெடல் வாங்காது, அதெல்லாம் வாங்க மாட்டானுவ, நோபல் பரிசுலாம் வாங்க மாட்டானுவ. உலகம் முழுக்க 26 கேஸ் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, 26 நாடுகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு, மோசமாக நடந்திருக்கு. மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் உரிமைக்காக போராடக்கூடியவர்களை சட்டவிரோதமாக உரிமைக்கு விரோதமாக செஞ்சிருக்கிறாங்க, அடக்குமுறை ஏவியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அதில் ஒரு வழக்கு இந்தியாவிலே ஒரே ஒரு வழக்கு என்னன்னா நம்மளுக்கு போட்ட குற்ற சட்டம் தான். இந்தியா அதுல பரிசு வாங்கியிருக்கு, தயவு செஞ்சு நல்லா கைத்தட்டுங்க. இவங்களுடைய யோகியதை உலகம் முழுவதும் சந்தி சிரிக்கக்கூடிய வேலையை தமிழர்கள் செய்து வருகிறார்கள், அதான் அவனுக்கு பிரச்சனை. அவன் தமிழ் தமிழ் தேசிய இனத்தை பார்த்து பயப்படுறான். அப்பதான் இந்த இதெல்லாம் நீங்க சேர்த்து பாருங்க, நீங்க வந்து கர்நாடகத்தில் தனியார் மயம் செய்வதற்காக தண்ணீர் எடுப்பது, இன்னொரு புறத்துல அந்த தண்ணீர் வரலனால் விவசாயம் இல்லைனால் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு முழுசா எடுத்துக்கிறது. அதான் இங்க மரக்காணத்துல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை முற்றிலுமாக எடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு என்பது கடலும் நிலமும் சேர்ந்து எடுக்கிறார்கள். அப்ப முற்றிலுமாக கடல் வளம் அழிய போகிறது, இன்னொரு புறத்தில் நில வளம் அழிய போகிறது, விவசாய வளம் அழிய போகிறது. இதெல்லாம் சேர்த்துதான் நீங்க வந்து பார்க்கணும். இதை ஏன் செய்யறான் நமக்கு அது முக்கியம். மத்திய அரசின் துணை இல்லாமல் கர்நாடகம் தனது உரிமைக்கு மீறிய தண்ணீரை பெற்றிருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா கர்நாடகம் இந்த ஐடியா கொடுத்ததே டெல்லி காரணம் தான், இல்ல கர்நாடகம் இருந்து யோசனை இருக்குமா எங்களுக்கு தெரியல. அவன் பெங்களூரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அவனை பாதுகாக்க முடியலன்னா விவசாயத்தை எப்படி பாதுகாத்துருவான்? ஆக இது முழுவதுமாக இந்திய அரசினுடைய வேலை. இந்திய அரசு ஏன் இதை செய்யுது அப்படின்னா
நீங்கள் ஒரு நாட்டினுடைய ஒன்றும் நம்மளுக்கு ஒரு சின்ன வகுப்பு தேவைப்படுது. நம்ம பல விஷயங்கள் படிச்சிருக்கோம், அடிப்படைகள் இந்த நாடு சொல்லித்தரல நம்மளுக்கு, நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதில் ஒரு நாட்டினுடைய ஒரு மக்களினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்வதன் முதல் காரணி என்பதில் நிலவளமும் கடல் வளமும் இருக்கிறது. நிலவளம் கடல் வளம் அந்த மக்களிடத்துல, அது கனிம வளம் அந்த மக்களிடத்துல இல்லைனால் அந்த பொருளாதாரம் அவனுடைய கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயமும் கடல் வளம் தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஆதாரம். இங்க இருக்கிற துறைமுகம் தான் அதனுடைய மையம். அப்ப என்ன பண்றானால், கடல் வளத்தையும் இங்க விவசாயம் போன்ற நிலவளத்தையும் அழிச்சிட்டோம்னால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் நசுக்கப்படும். ஆக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இந்த வளங்களை நசுக்குவதன் மூலமாக, அந்நியர் கையில் கொடுப்பதன் மூலமாக பொருளாதாரத்தின் முதல் காரணியை அப்புறப்படுத்த முடியும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னிச்சையாக எழுந்த நிறுவனங்களை, தொழில்களை நசுக்குவது என்கின்ற வேலை செய்கிறாங்க. அதனால நான் இப்ப சொன்ன காப்பர் வயரை பத்தி சொன்னேன். கரூர்ல பாத்தீங்கன்னா பஸ் பாடி பில்டிங் பண்ணுவாங்க. இந்திய அளவில் ஃபேமஸ் வந்து அந்த ஊர் தான். அந்த ஊர்ல போனா பஸ் பாடி பில்டிங் பண்ணுவானுங்க. அந்த பஸ் பாடி பில்டிங் கட்டுறது அப்படிங்கிறதுக்கான முறைகள் இருக்குன்னு சொல்லி, அதுக்கு ஒரு ரெகுலரைசேஷன் கொண்டு வர்றேன்னு சொல்லி, அதை கரூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செயல்படுத்த முடியாத நிறுவனங்களாக இருக்கின்றன சொல்லி அங்க இருக்கிற நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன. இதான் கரூர் நிலைமை. அடுத்து இதே போன்றுதான் சிவகாசி பட்டாசு தொழிலுக்கு தான் நடக்குது. இன்னொரு ஒருத்தர் நெசவு தொழிலுக்கு இதான் நடந்துட்டு இருக்குது. நீங்க ஈரோடோ திருப்பூரோ அங்க இருக்கக்கூடிய சென்னிமலையோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது முற்றிலுமாக நசுக்கப்படுகிறது. இன்னொன்னு கொண்டு வந்திருக்காங்க, திருப்பூரினுடைய பொருளாதாரத்தோட ஆதாரம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி தான். அவன் ஏற்றுமதிக்கான இண்டஸ்ட்ரி அது. அதுல அரசினுடைய மானியம் கிடைக்கும். அந்த மானியத்தை தான் ஏற்றுமதிக்கு எல்லா வேலையும் அவங்களால செய்ய முடியும். உலக வர்த்தக கழகத்துல போன மாசம் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரிக்கு நீ கொடுக்கக்கூடிய மானியத்தை நிறுத்தின அமெரிக்காக்காரன் சொல்லிக்கா மண்டையாடி வந்திருக்கானு. உனக்கு 8 வருஷம் டைம் கேட்டணும், அதுக்குள்ள கேட்கறியான்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க. அதையும் ஒழிச்சு கேட்டனால திருப்பூர் முடிஞ்சுது. ஆக நீங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதார இதெல்லாம் பேசணும்னு ஒரு பொதுக்கூட்டம் நம்ம போடணும். தற்சார்பு தமிழ்நாடை பத்தி நாங்கள் பேச வேண்டிய தேவையை இங்கதான் நடக்க ஆரம்பிச்சது. அப்ப ஏன் தற்சார்பு நோக்கி நம்ம நகரணும்னாலும் இதுதான் தேவை. இதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகங்களை முழுவதும் எடுத்துட்டீங்கன்னா, வணிக நிறுவனம் முழுவதும் மார்வாடி கையில் இருக்கு. நீங்க எலக்ட்ரிக்கல்ஸ் பாத்துக்கோங்க, டயர் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கோங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்துங்க, எதை எடுத்தாலும் அது மார்வாடி கையில் தான் இருக்கும். நீங்கள் தமிழ் வணிகர்களை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, கதை கதையாக சொல்லுவாங்க. நீ ஒரு கடையில் போய் டயரை கேட்டு அந்த டயர் அந்த நீ கேட்குற டயர் அதை இல்லைனால், அது நீங்கள் கேட்குற வேலைக்கு அவன் தரலைனால், அது சுற்று வட்டாரத்தில் கூடிய எந்த மார்வாடி போலும் டயர் தரமாட்டான். அதுக்குள்ளேயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதுதான் எலக்ட்ரிக்கலுக்கு. ஒரு வீடு கட்டக்கூடிய பொருள்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய மணலையும் கல்லையும் நமது வேர்வையும் தவிர அனைத்தும் மார்வாடியோடது. அத்தனை தொழில் மார்வாடியோடு, டைல இருந்து கிரானைட்ல இருந்து பட்டியில இருந்து பெயிண்ட்ல இருந்து வயர்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல இருந்து நீங்க எதையெல்லாம் எடுக்கிறீங்க எல்லாம் அவனோடது. செங்கல், கருங்கல், மணல் நம்மளோட, வேர்வை எல்லாம் நம்மளோடது. அப்ப இதுதான் தமிழ்நாட்டில் பொருளாதார நிலையாக இருக்கிறது. இதான் தமிழ்நாட்டில் பொருளாதார நிலை. ஏன் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை முடக்கணும் நினைக்கிறானா, தமிழ்நாடு இந்திய அளவில் மிக வளர்ச்சி அடைந்த ஒரு தேசிய இனமாக இருக்கிறது. அந்த தேசிய இனம் தனது உரிமையை பற்றி பேசும். அந்த உரிமையை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக நம்ம எல்லாம் அன்றாடங்காட்சிய மறுபடியும் சோத்துக்கு அடிச்சு கொள்ளக்கூடிய மக்களாக பஞ்சை பராரியா மாத்திட்டோம்னால் இவன் உரிமையை பத்தி பேச மாட்டான். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் நம்மளுடைய அன்றாட தேவைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம்னால் நம்ம இந்த உரிமை, மொழி உரிமையை பத்தி பேச மாட்டோம், ஜல்லிக்கட்டை பத்தி பேச மாட்டோம், காவிரியை பத்தி பேச மாட்டோம், நியூட்ரோனை பத்தி பேச மாட்டோம், ஸ்டெர்லைட்டை பத்தி பேச மாட்டோம், எந்த கருமத்தையும் பத்தி பேச மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வேலை வாய்ப்புன்னு சொல்லிடுவானுங்க. நம்ம அங்க போய் கூலி வேலை பார்க்கணும். இதற்காகத்தான் தமிழனுடைய பொருளாதாரத்தை முடக்கிறாங்க. நீங்க எல்லா இடத்தையும் யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் தான் நடக்குது. இதை தவிர மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழனுக்கு வேலை இல்லை. அந்த கர்மமாவது ஒரு பக்கம் நடக்குதுன்னு பார்த்தா, இன்னொரு இடத்துல தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் அரசு வேலை வாய்ப்புகள்லயே தமிழனை தவிர மற்றவனும் தேர்வு எழுதி அரசு வேலை வாங்கலான்னு கொண்டு வந்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில தமிழனை தவிர மற்றவனும் வாங்கலான்னு கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் சுங்கச்சாவடி அடிக்காம என்னடா பண்ணுவானுங்க. இதுக்கப்புறமும் நாங்க வந்து சாஸ்திரி போன செருப்பால் அடிக்க என்ன பண்றது? நீங்க சாஸ்திரி போன கடக்கும் போறதுல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வீட்டுல இருந்து பிஞ்சு செருப்பு எடுத்து வந்து போடலாம். பிஞ்சு செருப்புலன்னா போற பக்கம் எச்சு தூக்கிட்டு போங்க. நீங்க
இங்கெல்லாம் அசிங்கமா இருக்கேன்னு சொன்னா இவங்களே ஏதாவது மானம் உள்ள 1000 பேர்த்த போராடலாம், மானம் இல்லாதவன்ட்ட எப்படி போராடுறது? அதான் பெரியார் சொல்லுவார், நான் சொல்லல, மானம் உள்ளவனோட 1000 பேர் நம்ம போராட முடியும், மானம் இல்லாதவன் பேச முடியாது. இவங்க கிட்ட இப்படிதான் போராட முடியும். செருப்பு எடுத்து அடிச்சாலும் வெக்கமெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டே இருக்கானுல, வெக்க மாட்டாங்களா அன்னைக்கு? அது ஏன்டா செருப்பால் அடிச்சுன்னு கேட்டானுலாம், மிஞ்சி போன நாலு வழக்க போட்டு அதுக்கப்புறம் அவன் ஜெயிலில் போடுற மாறன்னு சொல்லிட்டு போனானு, அவங்க தான் பண்ணானு. போடு, நாங்கள் ஏற்கனவே நினைவேந்தலுக்கு ஜெயிலுக்கு போட்டு தயாராக தான் நின்றுட்டு இருக்கோம். மே மாதம் வந்துருச்சு, சூழலுக்கு போகலான்னு சொல்லி வந்துருக்கோம். ஏன்னா மே மாதத்தில் இங்கே இருக்கக்கூடிய டி நகரோட வடபழனியோட புழலில் வந்து வெயில் கம்மியாக தான் இருக்கும். வருஷம் வருஷம் புழல் திறந்து வச்சுக்கோ, நாங்கள் வர தயாராக தான் இருக்கிறோம். நாங்கள் என்றைக்கும் நினைவேந்திரம் விட்டுட்டு போக போதில்லை, மெரினால் வந்து நிற்போம். மெரினா எங்களுடைய கடல், அது தமிழனுடைய கடல், அதனால் விட்டு தர முடியாது. இப்படியாக நம்ம ஒவ்வொன்றாக யோசிச்சு பாருங்க, தமிழனுடைய பொருளாதாரத்தை எல்லா இடத்துலையும் நசுக்கிறான். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கி மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கா இல்லையா? எல்லாரும் மன அழுத்தத்தில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து உட்காந்தப்போ சந்தோஷமாக இருந்தோம். போராட்டம் கொண்டாட்டமயமானது. இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்கோம், இத்தனை பேரும் நம்ம ஒருத்தரை ஒருத்தரை அறிமுகம் இல்லாத இத்தனை பேர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். நமக்குள்ளார நட்பும் தோழமையும் தலை தோங்கணும். வந்தீங்களா கூடுதல் பக்கத்தில் கூட பேசுங்க, பழகுங்க. அனைத்தும் அனைவரும் நம்ம சொந்தம் தான் அது. அப்படிதான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதிலுமே எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு மெரினா பீச்சில் மட்டும் 1,200,000 பேர் வந்து தரண்டதா சொல்றாங்க. உலகத்தில் எங்கேயாவது 1,200,000 பேர் அமைதியாக உட்காந்து தன்னை ஒழுங்குபடுத்தி போராட்டம் நடத்திருக்கானா? என்னைக்காவது எவனாவது பண்ணியிருக்கானுல? ஆனால் நம்ம பண்றோம்னா நாம் நாகரிகம் அடைந்தவர்கள், நாகரிகமடைந்த இனம். அந்த இனம் தனது எதிர்ப்பை ஜனநாயக ரீதியெல்லாம் பதிவு பண்ணோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது, எந்த மக்களுக்காவது பாதிப்பு வந்துதான்? எந்த மக்களாவது வன்முறையால் வந்து அவங்களுடைய தாக்கப்பட்டார்களா? நம்ம ஆளுங்க போய் சுங்கச்சாவடி அகற்றினார்களே, தாக்கினாங்க சொல்றாங்க, அகற்றினார்களே. அந்த சுங்கச்சாவடியில் வேலையை பார்த்த யாருக்காவது ஏதாவது ஆச்சா? ஏன்னா அவனும் தமிழன், அவனும் தமிழன். என்ன ஒரே பிரச்சனைனா, நம்ம ஆளுங்க யாருக்கு வேலை பார்த்தாலும் அவன் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. தயவு செஞ்சு விசுவாசமா இருக்காது, அது மார்வாடி பாளுக்கு இன்னைக்கு விசுவாசமாவே இருக்காது. தோழர்களே, இன்னைக்கு நம்ம எதையெல்லாம் பார்க்க முடியுமோ, இந்துத்துவ சக்திகள் ஒரு பொருத்தம் வாழ்வாதாரத்தை பொருளாதாரம் திட்டமிட்டு நசுக்கிறார்கள். காவிரி உரிமை என்பது அந்த அடிப்படையில். இப்ப காவிரியை ஏன் நாம் இழந்து விடக்கூடாதுன்னு யோசிக்கணும். ஏனால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார அச்சாணியே காவிரி தான். வெறும் அது ஆறு கிடையாதுங்க, அது பண்பாட்டினுடைய மையம், மொழி வளர்ந்த இடம், நாகரிகம் வளர்ந்த இடம், விவசாயம் இருந்து பல தொழில்கள் வளர்ந்த இடம். அந்த இடத்த நம்ம ஒருபொழுதும் இழப்பதற்கு தயாராக இருக்க முடியாது, பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஏனால் இந்த போராட்டம் ஏன் செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுனால், காவிரி இழந்தோம்னால் தமிழன் செத்தான், தமிழன் செத்தான். ஆக நம்ம போராட்டத்தை மேலும் மேலும் தீவிரப்படுத்த வேண்டியிருக்கு. நம்ம வந்து ஏதோ போராட்டம் நடத்திட்டோம், பஸ் முறையில் பண்ணிட்டோம், சாஸ்திரி போல செருப்பால் அடிச்சிட்டோம், சுங்கச்சாவடி அகற்றிட்டோம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டியது இருக்கிறது, இன்னும் பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இப்பதான் ட்ரெய்லர் விட்டுருக்கோம்னு சொல்லணும். நம்ம இப்பதான் ட்ரெய்லர் கொடுத்துருக்கோம், அடுத்து ஐபிஎல் கொண்டு வர்ற, நாங்கள் ஐபிஎல் எதிர்க்கிறோம் சொன்ன உடனே வட இந்திய ஊடகங்கள்லாம் வந்து நிற்கிறானவர். அது வரைக்கும் அவனை பேட்டி எடுத்ததில்லை. அது வரைக்கும் இந்த ரிப்பப்ளிக் டிவி காரனுக்கோ டைம்ஸ் நவ் காரனுக்கோ நம்ம கண் நம்ம கண்ணே தெரியாது. என்னைக்கு அவன் வணிகத்தில் கை வைக்கிறோமோ அன்னைக்கு அலறி போட்டு ஸ்டோடி வரானுங்க. சார், வை டு யூ அப்போஸ் ஐபிஎல்? வை யூ ஆர் மிங்கிளிங் பாலிடிக்ஸ் வித் ஸ்போர்ட்ஸ்? ஏன் விளையாட்டோட அரசியலை தொடர்புபடுத்துறீங்க? இத்தனை வேக்கானம் கேட்குறியடா, ஐபிஎல்ல பாகிஸ்தான் பிளேயர் விளையாடக்கூடாது அரசியல் வெளியே அனுப்பினீ, அப்ப எங்கடா போச்சு உங்களோட கேள்வி? அப்ப உனக்கு பாகிஸ்தான்காரன் வெளியே அனுப்புறப்ப விளையாட்டாலாம் தெரியாது. அன்னைக்கு காசு வேணும் உனக்கு, அன்னைக்கும் காசு வேணும், இன்னைக்கும் காசு வேணும். அதனால சொல்லணும், இந்த ஐபிஎல் போராட்டத்துல ஐபிஎல் ஒரு மேட்ச்ல கை வைக்கிறேன்னு சொன்ன உடனே இன்னும் கை வைக்கல. நம்ம கை வைப்போம், அதான்
எல்லாத்துலையுமே பேசுங்க. நீங்க அங்க பார்க்க வர்ற பயலுவோ நம்ம பயலுவதான். அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். யாரோ போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில், போட்டிருந்தாங்க ஸ்கோரா சோரா சோரா சொர்ணையானா சொர்ணம் முக்கியம், ஆனா ஸ்கோரா சோரானா சோறு முக்கியம். சரியா? அப்ப ஒரு ஐபிஎல் மேட்சை நம்ம எதிர்க்கிறோம் சொன்ன உடனே இந்த அலர் அலறானுல, இவங்களோட நிறுவனத்தை அனைத்தையும் புறக்கணிச்சுட்டு குஜராத்ல இருந்து யாரெல்லாம் வந்தானோ திரும்ப குஜராத்துக்கு நீ போய் வியாபாரம் பண்ண, தமிழ்நாட்டுல வியாபாரம் பண்ணாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? உன் தாமரையை கொண்டு போய் அங்க வந்து ஆத்துல வச்சு மலர வைப்பியோ இல்ல அண்டாக்குள்ள வச்சு மலர வைப்பியோ எங்களுக்கு தெரியாது. அங்க கொண்டு போய் மலர் வச்சுக்கோ. பாவம் இங்க தமிழை சேர்க்க கதறு கதறு கதறு. என்னைக்கும் தாமரையும் மலராது, கமலஹாசன் ரஜினிகாந்தும் எந்திரிக்க மாட்டார்கள். இதுல அவர் வேற வந்துகிட்டு, அவரே நான் அன்னைக்கு ஒரு நியூஸ் 18 தொலைக்காட்சியில் விவாதத்தில் இருக்கும்போது வந்து பேசினாரு, நாங்கள் மக்களுக்கு தொந்தரவு இல்லாம போராட்டம் நடத்துவோம், ஆனால் போராட்டம் நடத்துவோம், ஆனால் வீதிக்கு வர மாட்டோம், ஆனால் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டோம், ஆனால் அரசு சாசனத்தை மீற மாட்டோம். என்னதாங்க பண்ணுவீங்க? அந்த கண்டி அந்த ஆங்கரா இருந்தவருக்கு என்ன பண்றது தெரியல, சிரிச்சிட்டாரு. ஏன்னா இதுக்கு என்னங்க பதில் சொல்றது? நம்ம நாங்க போராட்டம் நடத்த மக்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். பிரச்சனை வந்து அரசாங்கம் மக்களை தொந்தரவு பண்ணிருக்கு, அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்கு வரணும்ல ரோட்டுக்கு? இன்னைக்கு வரைக்கும் வரல. நீ இன்னொருத்தர் அவர் ஒத்தையா நிற்கிறார், எங்க நிற்கிறாருன்னு தெரியல. பாஜக ஒத்தையா நிக்குது, நீயும் ஒத்தையா நிக்கிற, இந்த கமலஹாசனும் ஒத்தையா நிக்கிறார், நடுவில் நிக்கிறார், மையமா நிக்கிறார். இந்த கூத்தாடிங்க தூள தாங்க முடியலங்க. ஒரு காலத்துல நம்ம ரஜினி ரசிகரா கமல் ரசிகரா இருந்ததுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணும் கிடையாது. இவங்களை மறுபடியும் முதலமைச்சரை கொண்டாந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்திய அரசு செய்யுது, பாஜக செய்யுதுன்னா நம்மளை எவ்வளவு தூரம் கீழ்த்தரம் இடப்பட்டிருக்காங்க, எவ்வளவு கீழ்த்தரம் இடப்பட்டிருக்கிறாங்க. நான் அன்னைக்கு தொலைக்காட்சியில் ஒரு எல்லா தொலைக்காட்சியும் எடுத்தனாலும் எல்லா ஊடகத்தில் எடுத்தாலும் கமலஹாசன் உட்கார்ந்தாரு, எந்திரிச்சாரு, தலையை வாரினாரு, கையை மடிச்சாருன்னு மட்டும்தான் செய்தி போடுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அதை எதிர்ப்பு பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஃபோன் பண்ணி பதிவு செய்யுங்க. இங்கே இத்தனை பிரச்சனை நடந்துருக்கு, ஆனால் எதுவும் ஊடகங்களில் பதிவாகுவதில்லை. ஆனா இவங்க பண்றது மட்டும் பதிவாகுதுன்னா இவர்களை மறுபடியும் எம்ஜிஆரை போல, ஜெயலலிதாவை போல, கருணாநிதியை போல கொண்டாந்து உட்கார வைக்கணும். அவங்க சொல்றதுதான் தலையாடுறதுக்கு ஆளா மாத்தணும். இதுதான் இவருடைய வேலை திட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எழுச்சி என்பது ஒரு தேசிய இன எழுச்சி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெறுமன ஒரு ஜல்லிக்கட்டு உரிமைக்காக வரல, வெறுமன காவிரி உரிமைக்காக வரல, வெறுமன ஸ்டெர்லைட் உரிமைக்காக வரல. ஒரு தேசிய இனத்தின் மேல கை வைக்காதுன்னு சொல்றதுதான் நம்முடைய ஒவ்வொரு முழக்கமா இருக்குது. தேசிய இனத்து மேல கை வைக்க முடியாதுங்க. சர்வதேச அளவுல பல்வேறு சாசனங்கள் வந்திருக்கிறது, அதுல வந்து பூர்வீக மக்களுக்கு அவங்களுடைய நில வளம், கனிம வளம், நீர் வளம், கடல் வளம், இதை மத்தவன் ஆக்கிரமிக்க முடியாது, அவர் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்ள முடியாது. பல்வேறு சாசனங்கள் வந்திருக்குது, தயவு செஞ்சு எடுத்து படிங்க. இந்தியாவுக்கு நம்ம சொல்லணும் அதை. இனி மறுபடியும் மாநில உரிமை, மாநில சுயாட்சி பேச நாங்க வரல. மாநிலம் என்பதே தோத்து போச்சு, மாநிலம் மட்டுமல்ல இந்தியா என்பதே தோத்து போச்சு. நாங்கள் கேட்பது தேசிய இனத்தின் உரிமை, தேசிய இனத்தின் உரிமை. மாநில உரிமைன்னா எல்லாத்துக்கும் இதெல்லாம் உரிமைன்னு பிரிச்சிருவேன், அது அல்லடா. என் ஊர்ல மாடு ஜல்லிக்கட்டா ஓடும், உத்தரப்பிரதேசல ஓடாது. உத்தரப்பிரதேசக்காரன் சட்டத்தை கொண்டு வந்து ஏன் மேல திணிக்க முடியாது? அது ஏத்துக்கொள்ள முடியாது. அது என்னுடைய பண்பாடு, அது என்னுடைய உரிமை. அதை முடிவு செய்வதற்கு உத்தரப்பிரதேச காரணம், பீகார் காரணம், குஜராத் காரணம் யோக்கியதை கிடையாது. அதை சொல்லணும். நீ யாரா? நீ உனக்கும் எனக்கும் வரலாற்றுல என்ன சம்பந்தம்? என்னைக்கு நம்மளுக்கு குஜராத்துக்கு சம்பந்தம் இருந்திருக்கிறது? என்னைக்கு நமக்கு உத்தரப்பிரதேச சம்பந்தம் இருந்திருக்கிறது? ஆகவே இவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் மறுபடியும் மாநில சுயாட்சி, மாநில உரிமை இல்ல, தேசிய இன உரிமை, அதை பத்தி பேசுவா? நீ காஷ்மீர்ல போய் நிலம் வாங்க முடியாது இல்ல? காஷ்மீர் ஐசிஐசிஐ பேங்க் கடன் கொடுத்தான், நிலத்து மேல வச்சு, வீட்டு மேல வச்சு, பத்திரத்தை வச்சு கடன் கொடுத்தான். அவன் பணம் கட்டல, உடனே போய் வீட்டை போய் ஜப்தி பண்றேன்னு போனான். அவன் வழக்கம் போட்டாங்க.
காஷ்மீர் உச்ச உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு, அப்பா காஷ்மீர்ல எவனும் நிலத்தை வாங்க முடியாது, அந்த அடிப்படையில் அந்த நிலத்தை அந்த அந்த வீட்டையோ அந்த நிலத்தையும் நீ ஜப்தி பண்ண முடியாது, கொடுத்த காசு கொடுத்ததா திரும்பி வராதுன்னு சொல்லி அனுப்பிட்டான். நாம் நம் நிலத்தை விற்க கூடாது, வாங்குவதற்கு அனுமதிக்க கூடாது. வேறு மாநிலத்தவன் வேற்று வேற்று தேசிய இனத்தை சார்ந்தவன் இங்கே நிலத்தை வாங்குவதற்கு அனுமதிக்க முடியாது, கூடாது. உன் நிலத்தை இழந்தன எதுவும் கிடையாதுங்க. நாகாலாந்து மக்களுக்கு போராடுறதுனால கொடுத்திருக்கான உரிமை, அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் நாகாலாந்து மக்களுக்கு சொந்தம். இந்திய அரசு மோடி அரசு ஒப்பந்தம் போட்டிருக்குது, அவனுடைய சுயநிர்ணய உரிமையை பேசிருக்கான், ஏத்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி அங்க போய் சுரங்கம் தோன்றோ காடு விட்டு நிக்க முடியாது, ஆனால் இங்க செய்ய முடியுது. ஏன்னா இந்தியன் இந்தியன் சொல்லி பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கோம் நம்ம. நீ என்னைக்கு தமிழன் சொல்லி நிக்கிறியோ, நான் இந்தியன் அல்ல, நான் தமிழன் தான், தெளிவா சொல்லுவோம். ஒன் இந்தியன் என்கின்ற அந்த தேசிய அடையாளம் என்பது எனது நாட்டில் தோற்றுவிட்டது, இது தமிழ்நாடு. நீ நாகாலாந்து கொடுத்திருக்க இல்ல, நாக மக்களுக்கு கொடுத்திருக்கீங்கல்ல, அந்த உரிமையை பத்தி வெளிப்படையா பேசு, பாராளுமன்ற விவாதி, கொண்டு வை. அந்த உரிமை எங்களுக்கும் வேண்டும். எமது நிலத்தின் மீதான, எமது பண்பாட்டின் மீதான, எமது மொழியின் மீதான, எமது கனிம வளங்களின் மீதான, எனது நிலம் கடல் காடு மலையின் மீதான உரிமை எனக்கு. இந்தியா என்பது இடைக்கால ஏற்பாடு தான்டா. நீ இந்தியன் இந்தியன் என்று சொல்லி எல்லாமே உருங்கி போவியா? நீ இந்த நிலத்தை ஏற்ற மொழிக்காரன் கூட ஆட்சி பண்ணிருக்கிறான், அப்பெல்லாம் மொழியை திணிக்கல, இந்த பயிரும் இந்தியை திணிக்கிறானு, இந்த பயிரும் இந்தியை திணிக்கிறானு. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த உரிமையை நாம் ஒரு பொழுதும் விட்டு கொடுத்துட முடியாது, ஒரு பொழுதும் விட்டு கொடுத்துட முடியாது. நமது போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் தோழர்களே, இது பத்தாது, இது பத்தாது. நான் ரெண்டு போராட்டம் சொல்ல விரும்புறேன். ஒன்னு காஷ்மீரில் நடந்த போராட்டம் 2010 அங்க மாணவர்கள் அடிச்சு கொண்டாங்க இந்திய ராணுவம், அந்த மக்கள் போராட்டம் நடத்த ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 6 மாதங்கள் காஷ்மீர் முடங்கியது, இந்தியா அலறியது, இந்தியாக்கார அலறினா, இந்தியாக்கார மண்டிகிட்டா. அன்னைக்கு அந்த மக்களின் உரிமையை பற்றி பேசுவதற்கு நேரம் போய் இறங்கினான். அதே போல மணிப்பூர்ல இன்னர் லைட் பர்மிட்டுக்காக சொல்லிட்டு மணிப்பூர்காரன் போராட்டம் நடத்தினான். இங்க இருக்கக்கூடிய வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்த நம்ம ஊர்ல அடிமட்டு வேலையை செய்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேசுங்க, அங்க எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறான் அவன் சொல்லுவான். ஆனால் அந்த துன்பத்திற்கு மேலாக அவன் விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடக்குமுறைக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றான். அப்ப மணிப்பூர்காரன் சொன்னான், இந்தியாவினுடைய படங்கள் மணிப்பூரில் ஓடாதுன்னு சொன்னான். கடந்த 18 வருஷமா இந்திய ஹாலிவுட் படம் ஒரு படம் கூட மணிப்பூர்ல ஓடல, ஒரு படம் கூட ஓடல. மணிப்பூர்காரன் வெளிமாநிலத்திலிருந்து வர்றவன் எங்க ஊர்ல பர்மிட் வாங்கிட்டு தான் உள்ள வேலை பார்க்கணும், அவனுக்கு அனுமதிக்க முடியாது. போராட்டம் நடத்தினான், ஒரு நாள் இல்ல, இரு நாள் இல்ல, 6 மாதங்கள் போராட்டம் நடந்தது, 6 மாதங்கள் அது மணிப்பூர் முடங்கியது. மணிக்கு வந்தானா இல்லையா? சாதாரணமான மணிப்பூர் காஷ்மீர் ரெண்டு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை நம்பி இந்தியா கிடையாது. ஆனால் ஆனால் இந்தியாவின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மீது இத்தனை அடக்குமுறை கொடுக்கிறீ, நாங்க திருப்பி அடிச்சா தாங்க வேற, நீ கை செஞ்சு பேசுங்க, உங்க நண்பர்கள் இடத்துல பேசுங்க. இவங்களுக்கு வரி கொடுக்க முடியாதுங்கிறத முடிவெடுப்போம் நம்ம. டிடிஎஸ் கட்டிருக்கீங்க, இன்கம் டாக்ஸ் என்ன பண்றது, தயவு செஞ்சு சார்ட் அக்கௌண்ட் இருப்பீங்க, சிஏ அக்கௌண்ட் இருப்பீங்க, பல கார்பரேட் கம்பெனிக்கு திருட்டு அக்கௌண்ட் நம்ம எழுதியிருப்போம், இன்கம் டாக்ஸே இல்லாம பண்ற என்ன வழி எல்லாம் பார்த்திருப்போம், டாக்ஸ் கட்டாம இருக்கு என்ன வழியில பார்த்திருப்போம், அதையெல்லாம் பொது வெளியில சோசியல் மீடியால போடுங்க. இந்த அறிவு பொது சொத்தாக மாறட்டும், இந்த அறிவு பொது சொத்தாக மாறட்டும். ஏன்னா இவங்க ப்ராஃபிட்ட பிரைவேடைஸ் பண்ணிட்டான், லாஸ சோசியலைஸ் பண்ணிட்டான். லாபம் எல்லாம் தனியா இருக்காம், நஷ்டம் எல்லாம் மக்களுக்காம். அப்படின்னா இந்த கார்பரேட் கம்பெனிக்கார எப்படி எல்லாம் அரசாங்கத்தை ஏமாத்தணும், அதெல்லாம் எடுத்து பொதுல போடுவோம், அதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஒத்துழை வைக்கணும், அதான்டா சுங்கச்சாவடியில் சுங்க வரி கட்ட மாட்டோம், ஜிஎஸ்டி வரி கட்ட மாட்டோம், இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் பிடிச்சின்னா அது எப்படி திரும்ப வாங்குறங்களுக்கு தெரியும், அதையும் நாங்கள் செஞ்சிருவோம். அதுக்கு பின்னாடி ஒரு மார்வாடி பாய கடையில் கூட நாங்கள் பிசினஸ் பண்ண மாட்டோம். தயவு செய்து தெளிவாக நாம் முடிவெடுக்க வேண்டும்.
தெளிவாக முடிவெடுக்கணும். நான் இது வந்து ஒரு கடைசி செய்தோடு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா நாள் இங்கே பெரிய வணிகர்கள் இருக்கிறீங்க, இதே போல நெருக்கமான போய் தான் கோவை, இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்துத்துவ கும்பல்கள் வந்து இறங்குவான், பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெயின்னுவான். அவன் என்ன சொல்லுவானா, மார்வாடி அம்மாக்கு ஜெய், மார்வாடி அம்மாக்கு ஜெயின்னு அர்த்தம். நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். அவன்கிட்ட இந்த கும்பல்லாம் வந்து என்ன பண்ணும்னா, இங்கே வந்து தமிழர்களை இஸ்லாமியர் என்றும் இஸ்லாமியர் அல்லாதவர் என்றும் பிரிப்பானவர் பார்த்தியா, அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க, நம்மளுக்கு இது கிடையாது, நம்மளுக்கு அது கிடையாது, இதில் ஆரம்பிப்பானவர். இதையெல்லாம் நம்பி கோயம்புத்தூரில் இந்த பயலூர் பின்னாடி போனதுனால ஒரு பெரிய கலவரமாக இஸ்லாமியராகவும் இஸ்லாமியர் அல்லாதவரும் தமிழன் பிரிந்து நின்று பெரிய கலவரமாக வெடித்து இரு தரப்பிலும் இழப்பு நடந்ததுக்கு பின்னாடி கோவை கலவரம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோவையினுடைய மைய நகரம், மைய பகுதி, வணிகம் நிறைந்த பகுதி, தமிழர்கள் வணிகம் செய்த பகுதி முழுவதும் இன்னைக்கு மார்வாடிகள் இருக்கு, முழுவதும் மார்வாடிகள் இருக்கு. அது டவுன் ஹாலாக இருந்தாலும் சரி, பூ மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ் புறமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இன்னைக்கு மார்வாடி கையில் இருக்குது. அத்தனை பிசினஸ் அவன் கையில் போயிடுச்சு. என்ன பண்ண போறா, அவன் சொல்றதுக்கெல்லாம் அரிப்பெடுக்க அரிச்சு ஆரம்பிச்சோம்னா இதுதான் நடக்கும். எல்லா பயிரும் வெளியே போயாச்சு, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டான். ஆர்எஸ் புறத்தில் குண்டு வச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லை, அதனால நம்மள வெளியே போக சொல்லி அங்க இருந்த தமிழர்கள் எல்லாம் நிலத்தை விற்க ஆரம்பிச்சு, வீடை விற்க ஆரம்பிச்ச உடனே அந்த நிலத்தையும் வீட்டையும் வாங்கினா மார்வாடி பயலு. நம்ம ஊரை நம்மளும் பயந்து வெளியே போறான், ஆனால் அந்த இடம் மிக முக்கியமான இடம் தெரிஞ்சு அவன் வந்து குடியேறான். இதான் சவுகார் பட்டல் நடந்தது, இதான் புரசவாக்கத்தில் நடந்துட்டு இருக்குது. எதெல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து உட்காரணும். ஏன்னா பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பகுதி. இப்படியாக நம்ம இந்து என்றும் இஸ்லாமியர் என்றும் பிரித்து அவன் வணிகத்தை நிலைநிறுத்துகின்ற வேலையை அவன் செஞ்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு பாருங்க, தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி கிராமங்களில் கூட மார்வாடி கடைகள் இருக்கிறதால் எப்படி எப்படி வருது? அனைத்து வணிகமும் அவன் கட்டுப்பாட்டுக்கு செல்கிறது என்றால் எப்படி? சிந்தித்து பாருங்கள் தமிழர்களை, சிந்தித்து பாருங்கள். எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கோம் நம்ம பொருளாதார இறையாண்மை இழந்துட்டு இருக்கிறோம், தற்சார்பை இழந்துட்டு இருக்கோம் நம்ம. காவிரி இல்லை என்றால் தற்சார்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை என்றால் இறையாண்மை இல்லை, இறையாண்மையும் தற்சார்பும் இல்லை என்றால் இடமே இல்லை. அதுதான் இடப்படுகொலை. நாம் மார்வாடிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. நீ வா வியாபாரம் பண்ணு, ஆனால் எங்களை ஆதிக்கம் செலுத்தும் நினைக்காத. எங்களோட போராட்டத்துக்கு வந்தியா இன்னைக்கு காவிரிக்கு இறங்கி நிக்கிறோம். எந்த மார்வாடி பெல்லாம் வந்தீங்களா? இந்த ஊர் தண்ணி தானே குடிக்கிறோம், ராஜஸ்தான்ல தான் வருது உனக்கு. நாங்கள் வெறுப்பு அரசியலை பேசவில்லை, நாங்கள் நட்பாக தோழமையாக கேட்கிறோம். நீ எங்களோட வந்து நின்று இருக்கணுமா இல்லையா? உன் அரசு தானா மோடி அரசு? உன் அரசு தான் குஜராத்தி அரசு தானே? நீ ஏன் பேச முடியாது? உன்னுடைய சங்க விழாவுக்கு அங்கிருந்து நிதின் கட்கரி இருந்து எல்லாத்தையும் கூப்பிட முடியுது, எங்க பிரச்சனை? ஏண்டா நீ பேசல? ஏன் பேசல? கேட்கணுமா இல்லையா? நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நீ எங்களோட வந்து நிக்கணும். அதே சமயத்தில் எமது மக்களை ஆதிக்கத்தின் மூலமாக வீழ்த்த நினைக்காத. ஒரு மார்வாடி ஏகாதிபத்தியத்தை மேல திணிக்க நினைக்காத. எல்லா இடத்துலயும் அவன் போனா முதல் வேளை தமிழ் வணிகனை வெளியேற்றுறது. எல்லா இடத்துலயும் முதல் வேளை அவன் தான். நம்ம 10 ரூபாய்க்கு நம்ம ஆளுங்க வித்தாங்கன்னா 9 ரூபாய்க்கு விற்பானுங்க. நம்ம ஆளுங்க இருந்து 1 ரூபாய் மிச்சப்படுத்தி இந்த பெரிய கோடீஸ்வரர் வீடு கட்டுற மாதிரி அவன்கிட்ட போய் வாங்குவானுங்க. எல்லாம் முடிஞ்சு நம்ம ஆள் 10 ரூபாய்க்கு வித்தான், கடையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் 9 ரூபாய்ல 11 ரூபாய்க்கு மாத்திடுவான். நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நடந்துட்டு தமிழ்நாட்டில். அப்ப நம்ம ஆளினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துகின்ற நம்மளே பங்கெடுக்கிறோமேன்ற பிரச்சனை வருது, நம்மளே பங்கெடுக்கிறோம் பிரச்சனை வருது. ஆகவே நம்ம என்ன சொல்ல, நீ மா வியாபாரம் பண்ணு, அன்னைக்கு அனைவருக்குமான சமமான அளவுல எத்திக்கலா பண்ணு, அறம் சார்ந்து பண்ணு. இது அறம் சார்ந்த மண், உன்னை வச்சிருக்கோம்ல நாங்க, உன்னை வச்சிருக்கோம்ல, உன்னை அனுமதிக்கிறோம்ல. நீ எங்க உங்க கோயில் எங்களை விடுறதே கிடையாது. பாப்பான் கருவறைக்குள்ள விடுறதில்ல, இவன் கோயிலுக்குள்ளே விடுறதில்லை. இதான் உண்மை. இதுக்கப்புறம் அவன் போட்டிருக்க அப்பார்ட்மெண்ட்ல போனால் சில அப்பார்ட்மெண்ட்லாம் அவன் வாங்கவே முடியாது. ஏன்னா முழு அப்பார்ட்மெண்ட் ஓன்லி வெஜிடேரியன்ஸ். என்னோட பாப்பார பசங்க உள்ளுவாங்க, பாப்பார பசங்க விட மாட்டான், ஓன்லி ஜெயின்ஸ் தான் விடுவாங்கிறான். ஆனால் அந்த ஜெயின்ஸோட அந்த பாப்பார பசங்க சேர்ந்து உட்காந்துக்கிட்டு புரசவாக்கமும் மயிலாப்பூர் சேர்ந்துக்கிட்டு இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கு. நீ ஒன்றும் இல்லை, புரசவாக்கத்துக்கு சவுகார்பேட்டைக்கு தண்ணி ஓடுறான் நிறுத்தி பாருங்க, கரண்ட் ஓடுறான் நிறுத்தி பாருங்க, இந்திய அரசு தானாக இறங்கி வரும். நாம் அவர்கள் வேண்டுகோள் வைப்பது ஒன்றுதான், நீயும் சக மனிதனாக சக தோழனாக வீதிக்கு வா, ரோட்டில் நில்லு. ஆனால் அவன் நம்மை ஏகாதிபத்தியமாக நம்மை முடக்குவதை ஒருபொழுதும் அனுமதிச்சு கூடாது. அன்பானவர்களே, ஒரு புறத்தில் நம்ம விவசாயத்தை அழிக்கிறான், இங்கே இருக்கக்கூடிய தொழிலை அழைக்கிறான்,
இன்னொரு புறத்துல நமது கல்வியை முற்றிலுமாக சிதைக்கிறான். நேற்றுக்கு தமிழர் விடியல் கட்சி ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினாங்க. என்னன்னால் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 6 தமிழ் மாணவர்கள் கடந்த 8 வருடங்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சாதாரண மாணவர்கள் அல்ல, இந்திய அளவில் ரேங்கிங் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து பிஹெச்டி படித்தவங்க, மாஸ்டர்ஸ் படித்தவங்க, மிக உயர்ந்த நிலையில் இடத்துல இருந்தவங்க, அவர்களை கொலை செஞ்சிருக்கிறான். ரெண்டு மருத்துவ மாணவர்கள் எய்ம்ஸில் வந்து பொட்டாசியம் ஊசியை போட்டு கொன்னுருக்கானுங்க. ஏன்னா இதுவரைக்கும் விசாரணை நடக்கலை. அப்படியாக இவன் தமிழன்ற காரணத்தினாலும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் காரணத்தினால, இவன் சாதி வரி மூலமாக உளவியல் சித்திரவதை கொடுத்து அதில் தற்கொலை வரைக்கும் சென்று மீண்டு வந்த மருத்துவர் மாரிராஜன் ஒருத்தர் நேரத்துக்கு வந்து பேசினார். அவர் பேசும் பொழுது கேட்க கேட்க அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு நுணுக்கமாக சித்திரவதை செய்கிறார்கள். இப்படியாக கல்வி என்பதை நிராகரிக்கிற வேலையை செய்கிறான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளார 3 பாப்பானை கொண்டு வந்து இங்க பல்கலைக்கழக துணைவேந்தரை உட்கார வச்சிருக்கிறான். அவன் அடிச்சு வரட்டணும் ராஸ்கல்ஸ். இங்க என்னடா வேலை உனக்கு, இங்க என்ன வேலைன்னு சொல்லி அவர்களை விரட்டுகின்ற பொறுப்பு நம்முடையது. ஆக கல்வியும் நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிறது. அதுக்கு தான் நீட் உரிமைக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை, ஏன்னா பொதுக்கூட்டத்தின் மூலமாக தான் நம்ம கருத்துக்களை பேச முடியும். அந்த பொதுக்கூட்டத்தை வட சென்னையில் திருவொற்றியூரில் வருகின்ற 14ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கருடைய பிறந்த நாளில் ஒரு உரிமை முழக்கத்தோடு திருவொற்றியூரில் திரளணும் நம்ம. ஏனால் வட சென்னை என்பது உழைக்கும் மக்கள், சென்னை உருவாக்கிய மக்கள் வசிக்கின்ற பகுதி. அந்த இடத்துக்கு போய் நிற்கணும், அவர்களோடு சேர்ந்து இந்த நீட்டுக்கான உரிமை முழக்கத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காவிரிக்கான உரிமை போராட்டம் என்பதோ, இதற்கு முன்பு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதோ அந்தந்த கோரிக்கைக்கான போராட்டம் அல்ல, தமிழ் தேசிய உரிமைக்கான போராட்டம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தோழர்களை, நிறைய பேச வேண்டியது இருக்கிற நேரம் இல்லை, 10 மணியோட நேரம் முடிஞ்சிருது. ஆனால் சுரண்டல் 24 மணி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இறுதியாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்து எனது உரையை முடிக்க விரும்புகின்றேன். மே 17 இயக்கம் என்பது தேர்தல் கூடிய இயக்கம் அல்ல, தேர்தலுக்கு அப்பாற்பட்டு அறிவு சார்ந்து இயங்க வேண்டும், தீவிரத்தோடு சமரசம் இல்லாமல் அறவழியில் போராட வேண்டும் என்று வந்த இளைஞர்களுடைய இயக்கம் அது. இதில் நீங்கள் பல துறை சார்ந்தவர்கள் இருப்பீங்க, நீங்கள் வந்து இணையணும் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னால் நீங்கள் மறுபடியும் எம்எல்ஏ ஆக்கணுமோ எம்பி ஆக்கணுமோ அவங்களை கூப்பிடலை. இங்கே பல்வேறு துறைகளில் ஆய்வு செஞ்சிருக்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கு ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கிறத பத்தி ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது, மக்கள் இடத்துல பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது, மக்களை திரட்ட வேண்டியிருக்கு, தமிழ் நாட்டினுடைய உரிமையை முழங்க வேண்டியது இருக்கிறது. இதுல வந்து நீங்கள் இயக்கமாக இணைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை ரொம்ப உரிமையா உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம். நம்ம சில 100 பேரா போனோம், 300 பேர் வரைக்கும் போய் சாஸ்திரி போன முற்றுகிட்டோம். 300 ஜோடி செருப்பு தான் அங்க இருந்தது, அது 3,00,000 ஜோடி செருப்புகளாக வீசினோம்னால் சாஸ்திரி பவன் நம்மளுடைய செருப்புனால என்னைக்கு மூடப்படுதோ அன்னைக்குத்தான் தமிழ்நாட்டை பற்றி இந்திய அரசு கவலைப்படும். அந்த இடத்தில் தான் காவிரி உரிமையை மீட்க வேண்டும். ஆகவே நீங்கள் இயக்கத்தில் இணைய வேண்டும் என்று நாங்கள் உரிமையுடன் கேட்கிறோம். வேற யார் கேட்க முடியும், உங்ககிட்ட கேட்க முடியும், உரிமையுடன் கேட்கிறோம். வந்து சேருங்க, அரசியலை படிப்போம். எல்லாத்தையும் நாங்கள் உறுப்பினராக எடுக்கல, அரசியலை சொல்லி கொடுத்து அரசியல் தத்துவங்களை பயிற்றுவித்து இதற்கு தயாரான ஒரு இளைஞர்களாக மாற்றுகின்ற பொறுப்பு எங்களுடையதான பொறுப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கான வகுப்புகளை நாங்கள் எடுத்து சொல்லி தர்றோம். அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் சென்று நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களை திரட்ட வேண்டும். இந்த இயக்கம் திருமுருகன் என்ற தனி நபர் சம்பந்தப்பட்டது அல்ல, இது கோரிக்கை சம்பந்தப்பட்ட இயக்கம், இது தமிழ் தேசிய உரிமையை பேசுகின்ற இயக்கம். இந்த இயக்கத்தில் இணையங்க உங்க தோழலை வர வைங்க. அதே தருணத்தில் சொல்றேன், எங்கள் நிதி தேவையை பத்தி உங்ககிட்ட கேட்டோம். இன்னைக்கு பல்வேறு கடன் சிக்கல் தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த 19 மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டம் நடத்த நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் எங்ககிட்ட நிதி கிடையாது, ஒத்த பைசா கிடையாது எங்களுக்கு. இன்னைக்கு வந்து தாம்பரம் பகுதி தோழர்கள் கிட்டத்தட்ட கடன் வாங்கி இந்த கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு பொருள் உதவியை செய்ய வேண்டும். இந்த உதவி என்பது இந்த பொதுக்கூட்டத்துக்கும் பிரச்சாரத்துக்குமான உதவியாக இருக்க வேண்டும். இது உதவி என்று சொல்வதை விட நன்கொடையாக பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையுடன் கேட்குறோம். நம்ம காசு போட்டு நம்ம தான் பண்றோம். ஏனால் இது மேப்பதற்கு சொல்வதற்கு அனைத்து தகுதியும் இருக்குது. ஏனென்றால் எங்களை எந்த மேடையும் வளர்த்தவில்லை, மேடையை நாங்கள் அமைத்து அதில் நாங்கள் வளர்ந்தோம். எங்களுடைய சொந்த உழைப்பில் நாங்கள் சேர்த்த பணத்தில், எங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் சேமித்த பணத்தில் இருந்துதான் அனைத்து குழந்தைகளுக்குமான போராட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோமே ஒழிய வேற ஒருத்தர் பணம் வாங்கி நான் பண்ணல.
அந்த உரிமையை கேட்கின்றோம். நாம் நமது எதிர்கால சந்ததியினருடைய உரிமைக்காக போராடுவதற்காக வந்திருக்கின்றோம். ஆகவே இயக்கத்தில் இணையக்கூடிய தோழர்கள், இந்த அரங்குக்கு பின்னாடி விரும்பக்கூடிய தோழர்கள் பின்னாடி வாங்க. தோழர்கள் உங்களை உங்களுடைய எண்களை பதிவு செய்து கொள்வார்கள். அதற்கு பிறகு இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு விளக்கப்படும். ஆகவே ஆயிரமாக லட்சமாக திரண்டு நின்று இந்தியாவை எதிர்த்து நிற்கக்கூடிய திமிர் படைத்தவர்களாக திமிரோடு நிற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.